நெஞ்சாள் முகத்தேயும் ஒளியிழப்பர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் வழிகாட்டு அன்பின் ஜோதியே எனக்கு வழிகாட்டு என் மீது கவிழ்ந்திருக்கும் காரருள் நீங்க வழிகாட்டு என் இல்லத்திலிருந்து நான் வெகு தூரம் வந்துவிட்டேன் என்னை சூழ்ந்திருக்கும் இந்த அந்தகாரத்திலிருந்து அருள்ஜோதியே கருணை கொண்டு என்னை அழைத்துச் செல்ல பண்றேன்
நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேனே. உட்காருங்கம்மா. இந்த ராத்திரியில பாவ நிறைஞ்ச இந்த இடத்துக்கு நீங்க வரலாமா தாயே? பாவத்தோட உருவமா நானே இருக்கேனே தம்பி. நான் எங்க வந்தாயன் தம்பி? நான் ஒரு ஏழத்தாய். என்னுடைய செல்வம் என் ஒரே மகன் சங்கர் தான். அவன் பிறந்தப்போ நான் எவ்வளவோ பெருமைப்பட்டேன். இவ்வளவு நல்ல பிள்ளைய பெத்த இவன் தாய் புண்ணியவதின்னு என்னை பத்தி ஊரார் பேச போறாங்கன்னு நினைச்சு பூரிச்சேன். ஆனா இன்னைக்கு அவன் இருக்கிற நிலைமை பெத்தவளுக்கு தான் தம்பி தெரிய வந்த வேதனை. அம்மா, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. செய்ய காத்துக்கிட்டு இருக்கேம்மா. அவனை திருத்தணும்னு நான் பல தடவை முயற்சி பண்ண, கெட்ட வழியில போறவனை தடுத்து நிறுத்த தளர்ந்து போன இந்த கைகளுக்கு சக்தி இல்லை அப்பா. தம்பி, உன்னை என் பிள்ளை மாதிரி நினைச்சு நான் இங்க வந்திருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. அவன் அவசியம் திருத்த முயற்சி பண்றேம்மா. ஏதோ தம்பி, நான் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ஊர் ஆரம்பிச்சு அவன் வாழறத பாக்கணும்னு ஆசையா இருக்கு. அவன் சம்பாதிச்சு எனக்கு கனகாபிஷேகம் பண்ணணும்னு நான் ஆசைப்படல. அவன் நல்ல பேரோடு இருந்த இந்த தாய் மனசுக்குள் இருக்கு. உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சு சொல்ல தம்பி. அவன்கிட்ட ஒண்ணும் கோபமா பேசிடாதேப்பா. இல்லம்மா. நான் இங்க வந்த விஷயம் சங்கர்கிட்ட சொல்ல மாட்டேம்மா. அவருக்கு தெரிஞ்சா வருத்தப்படும். Thank you.
பல வருஷமாக வேஷம் போடும் ஆளம்மா சும்மா பயப்படாம ஜோடி போட்டு ஆடம்மா ஏண்டியம்மா அம்மா ஏண்டியம்மா கவனிக்க நீ போ நான் பின்னிடுறேன் பின்னி ஏண்டா அயோக்கிய பயலே சங்கரு சங்கரு ஏன்பா இதெல்லாம் உனக்கு உன் வேலை உண்டு நீ உண்டுன்னு இருக்கப்படாதா இந்த பார் அவ சட்டம் போட்டு போறான் இதை அமுலு கொண்டு வரதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ ஏன் எனக்கு சாம்பிராணி போடுற நான் சுத்தமா தான் இருக்கிறேன் இதெல்லாம் வேண்டாப்பா இது என்ன முகத்துல கறி என்னவா இவ்வளவு தயவா சொல்றேன் தாடு தட்டி விட்டு போறானே ஒருவேளை ரோட்ல எங்கேயாவது மடக்கி நம்மளை தட்டுவானோ எனக்கு தோணுது உங்க அம்மா என் கைய உடைச்சு விடுவாளே
நான் பிறக்கும் போதே என் கூட பிறந்த கலை. கேவலம் காசுக்காக கலையை விற்பதா, வயிற்று பிழைப்புக்காக கலையை விலை கூறுவதா? என்னால முடியாது சார், முடியாது. நான் பட்டினி கிடந்து சாக தயார், ஆனா இந்த பாவமான காரியத்தை மட்டும் என்னால செய்யவே முடியாது. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லல, தயவு செஞ்சு நீங்க போங்க சார். ஏதோ ஆசைப்பட்டு கேட்டோம். கேட்டோம், சரி வர்றோம். எல்லுங்க, இங்க வாங்க. நீங்க பிரியப்பட்டு தானே இந்த சிலைகளை கேட்டீங்க? ஆமா, எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. இந்த சிலைக்கு ஆயிரம் ஆயிரமா கொடுக்கலாமே? ஆயிரமா? ஆயிரம் என்ன, இன்னும் எவ்வளவு இருந்தாலும் கொடுக்கலாம். ஆனா இப்ப என் கையில இருக்கிறது இவ்வளவுதான், தயவு பண்ணி பெரிய மனசு பண்ணி இதை வச்சுக்கணும். பாபு வர வர. நூறு ரூபாய். சங்கர், எங்க பாப்புறப்பட்ட எல்லாம் போட்டிருக்கேன், சாப்பிட்டுப்பா. இல்லம்மா, எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. நான் சாப்பிட்டாச்சு சங்கர். போய் தானம்மா சொல்றேன், இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சாப்பாட்டை எனக்கு போட்டுட்டு நீ இப்படி பட்னி கிடந்தா வயசான காலத்துல உன் உடம்பு தாங்குமாமா? வா சாப்பிடுவோம். சங்கர், ஏண்டா கண்ணு, பொம்மை எல்லாம் வித்தியே, அந்த பணம் இங்க கொடு. பணம் பணம் கொடுக்கறமா? பணம் பணம் உனக்கு எதுக்குமா? வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கணும். மளிகை சாமான் தரேன், நான் இப்பவே போய் நிறைய மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னும் ரெண்டு மாசத்துக்கு கவலையே இல்லாம சாப்பிடலாமா? நான் அவ்வளவு பணம் வச்சிருக்கேன், இப்ப நேரா நான் மளிகை கடைக்கு தான் போறேன். நீ போக போற கடை எதுன்னு எனக்கு தெரியும். அம்மா, நிச்சயமா நான் அதை மனசுல கூட நினைக்கலம்மா. உன் புள்ள மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? நம்பிக்கை இருக்குடா ராஜா, அந்த நம்பிக்கையில தானே நான் இன்னும் உயிரோடு இருக்கு. அம்மா அம்மா, நானு அம்மா சங்கர் இனிமே திருந்திடுவாம்மா, உன் புள்ள நல்ல புள்ள ஆயிடுவான். இன்னைக்கே நான் அதை நிரூபிச்சு காமிக்கிறேன். வரம்மா, போய் நிறைய மளிகை சாமான் தந்துடுறேன். மிஸ்டர், பணத்தை எடுங்க. பணமா? எடுங்க பணத்தை. ஏது பணம்? கலை சார், கலை. நான் பிறந்த போதே என்னோடு பிறந்த கலை. கேவலம் காசுக்காக என்னுடைய கலையை விற்பதால் எடுங்க பணத்தை. ஆமா, இந்த பணம் எதுக்காக உனக்கு? பணமா? ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை போக்கு, ஒரு தாயினுடைய மனசை சந்தோஷப்படுத்து. எனக்கு இப்ப இந்த பணம் தேவை. உலகத்துல எல்லாரும் நல்லவங்க, நான் ஒருத்தன் தான் கெட்டேன். எனக்கு இந்த இருதயமே கிடையாது. நான் என்ன முரடனா அயோக்கியனா சொல்லு பாரு. சங்கர், நீங்க முரடனாவோ அயோக்கியனாவோ இருந்தா என்னுடைய மனக்கோயில நீங்க தெய்வமாக இருக்க முடியாது. சங்கர், பின்ன எதுக்காக பாரு, நீ கூட என்ன நம்ப மாட்டேங்கிற. எத்தனையோ தடவை என்னுடைய நம்பிக்கையை பாழ்படுத்தி இருக்கீங்க, அதனாலதான். பாரு, இந்த வருமானத்தை கொண்டு வீட்டுக்கு நிறைய சாமான் வாங்கி போட்டு அம்மா மனசை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஆசையோட தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். நீ அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்க மாட்டே போல இருக்கு.
பாரு இல்லன்னா அந்த பணம் நேரா சாராய கடைக்கு தான் போயிருக்குன்னு எல்லாரும் கேவலமா பேசணும் அப்படித்தானே பரவாயில்ல நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன் நீ அந்த நல்ல பேர் எடுத்து உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்க நான் என்னைக்கும் விரும்ப மாட்டேன் வீட்டுல அரிசி பருப்பு இல்லாம உங்க அம்மா படுற கஷ்டம் ஆண்டவனுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை இந்த நிலைமையில அவங்க மனசு புண்படக்கூடாதேன்னுதான் இந்த பணத்தை நான் வாங்கினேன் உங்களை நான் நம்புறேன் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை நம்புறேன் சங்கர் ஆண்டவனால தான் சொர்க்கத்தை சிருஷ்டிக்க முடியும்னு நினைச்சுட்டு இருந்தேன் உன்னை போல பெண்களால கூட சொர்க்கத்தை சிருஷ்டிக்க முடியும் என்னுடைய சொர்க்கம் எது தெரியுமா பாரு நான் வரலாமா யாரு புஷ்பவா அப்படி இல்ல சமய சந்தர்ப்பம் தெரியாம நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத நான் நடுவுல வந்து கெடுத்துட்டேனேன்னு நீங்க சாபம் கொடுத்துட்டா நான் என்னடி அம்மா செய்யறது இப்ப மட்டும் இல்ல கரடி பாரு அம்மா தேடிட்டு இருக்காங்க இங்க காமாட்சி அம்மா யாராவது இருக்காங்களா என்னயா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இப்படி வர்றீங்களா எப்படி இருக்கு உலகம் இந்த அளவுக்கு கெட்டு போச்சா பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள வந்து தனியா பேசணுங்கிறிய உன் மூஞ்ச முதுகு பக்கம் திருப்பி வச்சா என்னங்கிற ஐயோ தப்பா நினைச்சிட்டாங்க ஏமா உங்க புருஷன் இருக்காரா அடக்க இது அதை விட மட்டமான கேள்வியா கழுத்துல மஞ்சள் கயிறு இருக்கு நெத்தியில பொட்டு இருக்கு புருஷன் இருக்காரான்னு கேக்குறிய கால வெயில்ல கண்ணு தெரியலையா உன்னை என்ன செய்யற பாரு இந்தா என்ன துணி துவைச்சிட்டு இருக்கேன் எட வாங்குறேன் என்ன கேட்டியா இவர் என்கிட்ட என்னமோ தனிமையா பேசணுமா ஐயா பொம்பளை கிட்ட என்ன தனியா பேச்சு இல்லைங்க குபேர லாட்டரி தெரியுமோ குபேரனை லாட்டரியா குபேரனை லாட்டரியா ஆயாச்சா இந்த விஷயம் உனக்கு எப்ப வந்தது அது இல்லையா நாங்க குபேரா லாட்டரி கம்பெனில இருந்து வந்திருக்கோம் சரிதான் நீ லாட்டரி அடிச்சு தான் வர்றியா இங்க நாங்களும் லாட்டரி உனக்கு என்ன வேணும் காமாட்சிமா பேருக்கு ஒரு பரிசு விழுந்திருக்கு பணம் பணம் தானம் காமாட்சி அம்மாங்கிறது யாரு நான் தான் காமாட்சி சகல கோடி காமாட்சி வாதான் இவங்க தான் காமாட்சி அம்மாங்கிறதுக்கு சாட்சி வேணும்னா என் புருஷனை கழி ஆமா ஐயா இவன் பேர் தான் காமாட்சி என் பொண்டாட்டி பொண்டாட்டி அவங்க உங்க பொண்டாட்டிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் தசாவதாரம் போய் அவடியில இவரு ஒண்ணு அவசரப்பட்டு ஏன் போக சொல்றேன் பணம் எவ்வளவுன்னு நேரம் ஆக பணம் குறைஞ்சிட போகுது அப்பா என்னப்பா இது இப்படி கொடுங்கப்பா ஏமா இன்னொரு தடாப்பான்னு ஏன்பா சொல்லுமா போங்கப்பா சும்மா சொல்லுமா அப்பா இது யாரு அம்மா நான் யாரு அப்பா யோ தெரியுதா இவளுக்கு நான் தான் புருஷான்னு தெரியுதா ஐயா கோபிச்சுக்கிறீங்களா இது எங்க கடமை சார் இந்தயா பணம் எவ்வளவுன்னு கேட கேட்டா போச்சு அவ்வளவு பெரிய தொகையே இவ்வளவு சீக்கிரமா சொன்னா அதிர்ச்சியில உயிர் போயிட்டா அப்புறம் என்ன பண்றது மெதுவா தான் சொல்லணும் ஏப்பா உனக்கு ஒரு 10,000 விழுந்துருச்சு நோய் என்ன பண்ணுவேன் அட 10,000 விழுந்தா என்ன ஐயா ஒரு வீட்டை வாங்குவேன் ரெண்டு மாட்டை வாங்குவேன் கொஞ்சம் காட்டை வாங்குவேன் என் தங்கச்சி பார்வதிக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைப்பேன் உன் மகனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன் அப்புறம் வேற நிறைய நல்ல வைர முகாரத்தை செய்து போட்டுக்கிட்டு அழகா ஜருக உடையெல்லாம் போட்டுக்கிட்டு ராத்திரி ஒரு 10-11 மணியை போல சமுத்திரக்கார ஓரமா கொடையை பிடிச்சுக்கிட்டு காத்து வாங்கிட்டு போவேன் அல்ப வாழ் உனக்கும் காதுக்கு கழுத்துக்கு மூக்குக்கு காலுக்கு இடுப்புக்கு இப்ப இவர் மூர்ச்சியாகி விட போறாரு பாரு 50,000 விழுந்து என்ன பண்ணுவேன் டூப்பு டூப்பு 50,000ங்கிறது அவ்வளவு டூப்பு இப்ப பாரு நான் என்ன செய்யறேன் பாரு 50,000 விழுந்தாளா அதுல பாதி நீ எடுத்துக்கல பாம்பும் தேவலும் இருக்கும் இவரே வச்சுக்கிட்டீங்களா ஏன் இவ்வளவு பெரிய தொகையை சீக்கிரம் சொல்லலாமா 1,000 ஏத்தி இருக்கணும் இப்படி திடீர்னு சொல்லலாமா நிஜமா எனக்கு எவ்வளவு பணம் விழுந்திருக்கியா சொல்லையா உங்களுக்கு 1,00,000 விழுந்திருக்குமா லட்சம் தானே அடிபாதி லட்சம்னா என்ன லட்சம் இருக்கிற 100,000 100,000 லட்சம் ரூபாய் எதிர்த்து விட்டா
வணக்கம் செட்டியார. என்னையா வணக்கத்துக்கு பதில் வணக்கம் காணோம்? அது கூட காசு கொடுக்கணுமா உன் கடையில? தம்பி, உங்ககிட்ட பேசுறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல. நான் வியாபாரத்தை கவனிக்கணும் பாருங்க. என்ன இங்க கூட்டம் இப்ப நவுந்து போகுது? வியாபாரத்தை கவனிக்கிற? நானும் சும்மா வரலையா, வியாபாரம் பண்ணதான் வந்திருக்கேன். என்ன வியாபாரம் பண்ணவா? ஆமா, ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாம் மூட்டை கட்டு. தம்பி, ஏற்கனவே 20 ரூபாய் பாக்கி நிக்குதுங்களே. செட்டியார, நான் யாரையும் மோசம் பண்ண மாட்டேன். இந்த பணம் பழைய பாக்கி எடுத்துக்கிட்டு நான் கேட்டதை கொடு. என்ன, 100 ரூபாயா? ஆமா, 100 ரூபாய் என் உழைப்புக்கு கிடைச்ச கூலி, நான் சம்பாதிச்ச பணம். தம்பி, இந்த பாருங்க, என் பழைய பாக்கியை கொடுக்காட்டாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம் இங்க வேண்டாம், இது நல்லா இல்ல. நீ என்ன சொல்ற? பின்ன என்ன, நீயே பாரு, இது செல்லாத நோட்டு. என்ன சொன்னீங்க? இது செல்லாத நோட்டு. ஏப்பா, இந்த மோசடிக்கு நான் தானே கிடைச்சேன். நீங்க அப்படி சொல்லக்கூட, நான் மோசக்காரன் இல்ல செட்டியார். என் தாய் மேல சத்தியமா சொல்றேன், நான் மோசக்காரன் இல்ல. யாரோ ரெண்டு பெரிய மனுஷன் வந்து என்னுடைய பொம்மையை வாங்கிக்கிட்டு அதுக்கு விலையா கொடுத்த பணம் இது. இது செல்லாத நோட்டா இருக்க முடியாது, இருக்கவே கூடாது. செட்டியார், இது என்னுடைய உழைப்பு, என்னுடைய வியர்வை, என்னுடைய ரத்தம், என்னுடைய உயிரே இந்த பணம் தான். செட்டியார், தயவு செஞ்சு இன்னொரு தடவை நல்லா பாருங்க. ஐயோ, என் தாயின் நம்பிக்கை, என் பார்வையின் கோரிக்கை, என் லட்சியம் எல்லாமே இந்த பணத்தில் தான் அடங்கி இருக்கிறது. இது இது செல்லாதென்றால் எல்லாமே பாழ்தான். நான் வேற என்ன சொல்றேன், நாலு பேர்த்த கேட்டு பாரு. ஐயா, இந்த ரோட்டு செல்லுமா? பாவம், எங்கப்பா ஏமாந்த? நீங்களெல்லாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் தான் நான் ஏமாந்தேன். சங்கர், எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டியா நீ? உன் உபதேசங்கள் எனக்கு தேவையில்லை. நான் கேட்பதை கொடு ரகு. முடியாது. ஏன் முடியாது? நீ விற்கிறாய், நான் விலை கொடுத்து வாங்குகிறேன். தனிப்பட்ட ஒருவனுக்கு உன்னுடைய பொருளை விற்க முடியாது என்று சொல்ல உனக்கு அதிகாரம் கிடையாது. நான் என்ன உனக்கு கடன் பட்டிருக்கிறேனா, அல்லது இனாமாக கொடு என்று உன்னிடம் யாச்சகம் கேட்கிறேனா? என் தாயின் வளையல்களை உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேனே, அதை நீயே எடுத்துக்கொள். மிச்சம் இருக்கும் பணத்திற்கு நான் கேட்பதை கொடு. சங்கர், உனக்கு மனச்சாட்சியே இல்லையா? எனக்கு இருக்கிறது. இந்த உலகத்திற்கு இல்லை, இந்த உலகத்தில் வாழும் அத்தனை மனிதர்களுக்கும் இல்லை. அடுத்தவர்கள் என் இதயத்தை சம்மத்தியால் உடைத்தெறியும் போது நான் கொடுத்த வாக்குறுதி, அளித்த நம்பிக்கை எல்லாமே தூள் தூளாக சிதறி போகிறது. வாழும் பழக்கத்திற்கு நீ அடிமையாக கூடாது என்று எவ்வளவு உறுதியோடு இருந்தேன் தெரியுமா? நான் கற்ற கலையே தொழிலாக, அத்தொழிலே என் சிந்தனையாக, இரவும் பகலும் மண்ணை பிசைந்து கண்ணைக்க வரும் பல எழிலுருவங்களை சமைத்தேன். அவைகளை விற்று அந்த பணத்தை என் அன்னையின் திருவடிகளிலே காணிக்கையாக சமர்ப்பிக்க துடித்தேன். ஆனால் ரகு, என் கனவுகள் நிர்மூலமானதை பார். நல்லவர்களைப் போல் நடிக்கும் நயவஞ்சகர்களால் நான் ஏமாற்றப்பட்டதை பார். என் கலை செல்லாக்காசு ஆக்கப்பட்டதை பார் ரகு, பார். எங்கும் சொந்தமில்லை, எந்த ஊருமில்லை, பெரும் அன்புமில்லை, புகழ் ஒன்றுமில்லை. எங்கும் சொந்தமில்லை, எந்த ஊருமில்லை, பெரும் அன்புமில்லை, புகழ் ஒன்றுமில்லை. எங்கும் சொந்தமில்லை, எந்த ஊருமில்லை. இந்த வையமும் வாழ்த்துவதில்லை, இந்த வையமும் வாழ்த்துவதில்லை, எந்த மார்க்கமும் கவனத்தில் இல்லை. இந்த வையமும் வாழ்த்துவதில்லை, எந்த மார்க்கமும் கவனத்தில் இல்லை. உயர் வாழ்வுக்கும் ஆசைக்கும் வந்ததில்லை, எந்தன் வாழ்வினி உயர்வுற பாதையில்லை. எங்கும் சொந்தமில்லை, எந்த ஊருமில்லை.
என்னை சூழ்ந்ததும் சேர்ந்ததும் மோசம் என்னை சூழ்ந்ததும் சேர்ந்ததும் மோசம் எந்தன் தோழர்கள் நேசமும் வேஷம் என்னை சூழ்ந்ததும் சேர்ந்ததும் மோசம் எந்தன் தோழர்கள் நேசமும் வேஷம் நான் செல்கின்ற தேசத்தில் மீள்வதில்லை கொடும் தீமை பொற்காலமும் காண்பதில்லை எங்கும் சொந்தமில்லை எந்த ஊரும் இல்லை பெரும் அன்பும் இல்லை புகழ் ஒன்றும் இல்லை எங்கும் சொந்தமில்லை எந்த ஊரும் இல்லை எங்கும் சொந்தமில்லை எந்த ஊரும் இல்லை அது கற்பனையில் சுடர்விட்ட கலை செல்லாத நோட்டு அதன் விலை இது சீரழிந்த கலைஞனின் நிலை சங்கர் ஓ அம்மா சங்கர் அம்மா அம்மா தாயோட சிறந்த கோயில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நீதானமா எனக்கு தெய்வம் நீதான் எனக்கு தெய்வம் இந்த இந்த உலகத்துல சத்தியமா சொல்ற இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு எதுவுமே பெருசு இல்லம்மா எதுவுமே பெருசு இல்லை இனிமே நீ குடிக்கிறது இல்லன்னு என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு மறுபடியும் நீ குடிக்கலாமாடா உனக்கு ஒண்ணுமே தெரியலவா மகனே உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் இந்த தள்ளாத வயசுல என்ன இப்படி நீ ஏமாத்தலாமாடா கண்ணு உன்னை ஏமாத்தலாமா உன்னை ஏமாத்தலாமா பாருமா நான் ராத்திரி பகலா பாடுபட்டு செஞ்ச பொம்மைகளை விலைக்கு வாங்குறதா சொல்லி இந்த செல்லாத நோட்டை கொடுத்து என்னை ஏமாத்திட்டானுங்கம்மா பொல்லாத பயலுங்க உழைப்பு வீணாச்சேன்னு துடிச்சேன் உண்மை பொய்யாச்சேன்னு அழுதேன் ஏமாந்தவன் ஏழை நான் என்னம்மா செய்வேன் போகட்டும் நீ பேசாம வந்து படுத்து ஏமா இந்த இந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லையாம்மா எனக்கு மட்டும் ஒரு நல்ல தாயா கொடுத்தானே உனக்கு ஏமா ஒரு நல்ல மகனை கொடுத்துருக்க கூடாது அப்படி எல்லாம் சொல்லாதேடா கண்ணு அப்படி எல்லாம் சொல்லாதே உன்னை நான் மகனை அடைஞ்சதுல பெருமைப்படுறடா பெருமைப்படுறேன் பெத்த தாய்க்கு சந்தோஷத்தை கொடுக்காத நான் ஒரு பாவி வெளிய போய் இதே சேலை 14 சேலை அந்த பக்கத்து வீட்டுல வாங்கிருக்காங்க அம்மா அப்படியா அம்மா இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும்மா எடுத்துக்கோ உனக்கு இல்லாதா கண்ணு ஐயா இதே மாதிரி இன்னொரு புடவை இருக்கா இருக்கும்மா எதுக்குடி ஒரே மாதிரில ரெண்டு புடவை அம்மா வந்து எனக்கு ஒரு புடவை நம்ம பார்வதிக்கு ஒரு புடவை நல்லா இருக்குடி நல்லா இருக்கு நீயும் பட்டு புடவை கட்டிக்கிட்டு அவளும் பட்டு புடவை கட்டிக்கிறதா அவ கிட்ட கேட்டுக்கு பட்டு புடவை ஒண்ணுதான் குறைச்ச கொண்டாடிங்க பட்டு புடவை பட்டு புடவை அது கட்டுது அம்மா இத பாரு எனக்கு என்னென்ன புடவை எடுக்கிறியோ எந்தெந்த மாதிரி நகை எடுக்கிறியோ அதே மாதிரி பார்வதிக்கு இருந்தாதான் நான் கட்டிக்குவேன் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் இந்தாடி அந்த சிலுங்கெல்லாம் இங்க வச்சுக்காத தெரியுமா உங்க அப்பா சம்பாதிச்சத ஒண்ணும் வாங்கல
வேணும்னா கட்டிக்க, இல்லாட்டி தள்ளிடு, நான் கட்டிக்கிறேன். அப்படியே அப்பல உரிச்சு வச்சிருக்கிறான். எரியா வரப்படுத. அப்ப நான் ஒண்ணும் உரிச்சுக்கிட்டு வரல, எல்லாம் அம்மா மாதிரி தான் உரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறான். அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா, போன காரியம் என்னாச்சு? வீட்டு பத்திரம் எழுதியாச்சா? பத்திரத்தை பத்திரமா எழுதி கொண்டாந்து இருக்கிறேன். என் பேருக்கு தானே? பின்ன என் பேருக்கா எழுதிக்குவேன்? என் பேருக்கு எழுதிக்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்குதா, அந்தஸ்து இருக்குதா, அதஷ்டம் இருக்குதா? என்னவோ யார் செய்த பாவமோ இந்த வீட்டுல ஆம்பளை மாதிரி உலாத்திக்கிட்டு இருக்கிறேன். ஐயா ஐயா, என் வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு உங்க விவகாரத்தை வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் ஐயா. ஐயா, இந்த வீட்டுல இந்த ஐயாவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எல்லாம் அம்மாதான். என்ன அம்மா? ஆமா ஐயா, நான் பிறக்கும் போதே என் ஜாதகம் யோக ஜாதகம்னு எங்க அப்பா அம்மாவே சொல்லியிருக்காங்க. ஆமா ஐயா, எங்க அப்பா அம்மா கூட தான் சொன்னாங்க, அடே அப்பா உன் ஜாதகம் யோகமான ஜாதகம் தான். என்ன செய்யறது, இவளை கல்யாணம் பண்ண பிறகுல தெரியுது படு மட்டமான ஜாதகம். இங்க தேவையில்லை, நகை பண்ற ஆச்சாரிய கூட்டிட்டு வந்தியா? நீ என்ன நகைன்னு சொல்லிடு, அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அந்த அதிகாரம் உனக்கு வேண்டாம், கூப்பிட்டுக்கிட்டு வா, கூப்பிட்டுக்கிட்டு நான் சொல்லிக்கிறேன். காதல விழுந்துச்சா ஐயா? விட்டு தள்ளுங்க, இதெல்லாம் சகஜங்க. ஓஹோ, உங்க வீட்லயும் அப்படிதானா? போறேன் போ. சங்கர் சங்கர், நான் இப்ப ரொம்ப அழகாம? அழகா மட்டும் இல்ல, ஆச்சரியமா வேற இருக்கு. என்ன ஒரே சில்க் மயமா இருக்க? இந்த துணி நகை எல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சு தெரியுமா? எப்படி? எங்க அன்னைக்கு திடீர்னு அதிர்ஷ்ட பரிசுல 1,00,000 ரூபாய் வந்தது. ஆமா, அந்த பணத்துல நாங்க ஒரு பெரிய மாடி வீடு வாங்கியிருக்கோம். கிரக பிரவேசம் கூட தடபடலாம் நடக்க போறது. சங்கர், நீங்க அதுக்கு கட்டாயம் வரணும். சங்கர் பாரு, இப்ப நீங்க பணக்காரரா போயிட்டீங்க. ஏற்கனவே உங்க அண்ணன் அன்னைக்கு என்ன கண்டா பிடிக்காது, இந்த நிலைமையில இன்னும் என்ன கேவலமா தான் நினைப்பாங்க. இப்ப நான் உங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வந்தா அவங்க கௌரவமே பாழா போயிடாது. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சங்கர், நீங்க வேணா பாருங்களேன், எங்க அண்ணாவே உங்களை அழைக்க வருவார். இல்ல பாரு, உனக்கு உலகம் தெரியாது. வாழ்க்கையினுடைய நிலை மாறும் போது மனிதனுடைய குணம் தானா மாறும். என்ன கூட நீங்க அப்படி நினைக்கிறீங்களா சங்கர்? பாரு, நீ பணக்காரி, நான் ஏழை. நீ மாடி வீட்டுல வாழ்றவன், நான் மண் குடிசையில இருக்கிறவன். எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய நிலை உயர்ந்து போச்சு. இனிமே நான் உன்ன மறந்துட வேண்டியது. சங்கர், என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுகிட்டது அவ்வளவுதானா? பாரு பாரு, நான் உங்களுக்காக பிறந்தது, உங்களுக்காக வாழணும். எனக்கு பணம் வேண்டும், பெரிய மாடி வீடு வேண்டும். நீங்க தான் வேணும் சங்கர், நீங்க தான் வேணும். வெள்ள உள்ளம் படைச்ச என்னுடைய பாருக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசு சின்னதுதான், ஆனாலும் இதுதான் என்னுடைய அன்பு பரிசு. சத்தியமா நீ என்னுடையவதான். புதுசா வீட்டை கட்டி இன்னைக்கு தான் கால் எடுத்து வச்சிருக்கிறேன். இங்க தூக்கு வாணா, வெளியில போய் போட்டுக்கோ. இத தூக்க சொன்னாங்க. அப்ப தூக்கு, அப்ப தூக்கு. யாருடா சோபா தூக்கிடா? கொண்டா கொண்டா கொண்டா, போடு போடு, மளமளனு போடு. அது அந்த பொட்டி எடு எடு பைய. அப்பா, இப்பதான் நல்லா இருக்கு. சகிக்கல. யார் இந்த நாக்காளி இங்க உணர்ந்துபட்டது? நான் தான் போட சொன்னா, ஏன் நல்லா இல்லையா? இங்க போடக்கூடாது, அந்த இடத்துல போடணும். டேய் டேய், அந்த இடத்துல போடணுமா? தூங்குடா தூங்குடா தூங்குடா. டேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யாரே அடிக்கிறாங்க? இன்னும் கொஞ்சம் மேல. ஒசரம் பத்திலீங்க? ஒசரம் பத்திலாம் இறங்குடா. ஏங்க, பேப்பர் போட்டா ஒசரம் வந்துருமா? நான் அதுக்கா போட்டேன், அது புது ஷோப்பா. அழுக்கா போச்சுன்னா அவன் என் காலம் உடைச்சிருவான். மேல தட்டு, மேல 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 மேல. எந்த முட்டாள் இந்த இடத்துல ஆணி அடிக்க சொல்லுது? என்ன காமாச்சு திடீர்னு? எந்த முட்டாளுங்க? நான் தான் ஆணி அடிக்க சொன்னேன். அட மன்னிச்சுக்கையா, வேலைய கவனி. அதுக்கே மந்திரிக்கிற, அது தானா பாடும். என்னையா காக்கா? காக்காவா? காமாச்சு,
என்ன என்ன காக்கா காக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டே? ஏயா, உன்னை யா சொன்னேன், கையில என்ன காக்கான்னு தானே கேட்டேன். கையில காக்கா ஒரு கொக்கு, இது எங்க வைக்கிறது? எங்கயாவது வைங்க ஐயா. இந்த வீட்டுல அப்படி முடியுமா? அவடத்துல இருந்து உத்தர வரணும், அடுத்த நிமிஷம் அங்க இருக்கும். அட, இந்த ரேடியோ பட்டி மேலதான் வையா. சரி, வாசப்படாமே உள்ள போயலாம் பாக்கிறீயா? காமாட்சி, இதெல்லாம் எங்க வைக்கிறது? உன் தலையில வச்சுக்க. இரியா, ஏண்டி இந்நேரம் எங்கடி போயிட்டு வர? என்னடி பேச மாட்டேங்கிற? ஏயா மரமாலை நிக்கிற? வயசுக்கு வந்த பொண்ணு ஊரை சுத்திட்டு வர கேள்வி முறையா கிடையாதா? உண்டே உண்டே கேக்குறது பதில் சொல்லாமா? வாயில கொழுக்கட்டையா இருக்கு. வாயில கொழுக்கட்டையா இருக்கு. இப்படி ஊரை சுத்திட்டு வந்தா குடும்ப தூரம் என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? உனக்கு முன்னாடி ஒண்ணுக்கு முன்னாடி கிடையாது. காமாட்சி காமாட்சி, என்னையே இடையில எடுத்து பேசுற? நீ சும்மா இரியா. ஏண்டி இதேதடி முத்துமான? ஓஹோ, அந்த குடிகார பைய போட்டானா? அண்ணி சித்தி, ஒத்த ரூபா தராத மானே. இந்த மாதிரி இனிமே அந்த பிச்சைக்கார பையனோட சேர்ந்த நீயும் பிச்சை எடுக்க வேண்டியதான். என்ன பாரு, இது புது வீடு வாங்கியிருக்கோம், கிரக பிரவேசம் நடத்தப்படும். இந்த சமயத்துல நீ சந்தோஷமா இருக்காம? நாம் பாவம் செய்தோம், உங்களோட சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்க கொடுத்து வைக்காத. யார் சொன்னது? உனக்கு இப்ப என்ன குறைச்சல்? எனக்கு வாங்கின மாதிரி தானே புடவை நகையும் உனக்கும் வாங்கியிருக்காங்க. எனக்கு எதுக்கு புஷ்பாத? எதுக்கா? இத பாரு பாரு, நீ இதெல்லாம் போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு அழகா இருப்பே தெரியுமா? அந்த அழகை ரசிக்கக்கூடிய உரிமை உள்ளவர். நீங்க ஆடம்பரமா நடத்த போற கிரக பிரவேசத்துக்கு வர போறது இல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு எது கலங்காரம்? பாரு புஷ்பா, உன் அம்மாவும் அப்பாவும் சங்கருக்கு கிரக பிரவேச அழைப்பு அனுப்ப விரும்பல. அவர் ஏழைங்கிறதுனால தானே அலட்சியப்படுத்துறாங்க. புஷ்பா, உனக்கு தான் தெரியுமே, அவர் தான் எனக்கு சகலம். ஒன்று அவர் இல்லாத விழா எனக்கு வேதனையத்தான் தரும். அம்மா அப்பா இருந்திருந்தா நான் உரிமையோட எதையும் கேட்க முடியும். ஆனா நானும் அண்ணனுடைய ஆதரவுல வாழ்றேன், அவரும் அண்ணிக்கு பயந்து நடக்கிறாரு. தாமா பார்வதி, இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு ரோஷம் வராது. எனக்கு ரோஷம் வந்தது என்ன யாரும் ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. இப்ப எனக்கு ரோஷம் வந்திருக்கு. என்கிட்ட பணம் இருக்குது இல்ல? நீ உடனே போய் சங்கர நம்ம வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நான் கூப்பிட்டதா கூட்டிட்டு வாப்போ. நிஜமா தான் சொல்றேன் போ. இப்ப நான் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்ப ரோஷம் வந்திருக்குங்கிறேன். தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, இந்த விஷயம் உன் அண்ணிக்கு தெரியாம இருந்தா உனக்கு நல்லது எனக்கு நல்லது. தெரியாதுண்ணா. சரி போயிட்டு அப்பா. கடைசியில ரொம்ப ரோஷமா பேசுனீங்கப்பா. என்கிட்ட பணம் இருக்குது இல்ல? சாவி சாவி அந்த பாவி கிட்ட எல்லாம் இருக்குது. மாணிக்கம் எப்பவுமே அழகா தான் இருக்கும். ஆனா முத்துகள் கோத்த மாலை நடுவே அந்த மாணிக்கம் என்னும் போது அதனுடைய அழகே தனி மெருகு கொடுக்கிறது இல்லையா? அத போல நீயும் ஒரு மாணி. எனக்கு வெக்கமா இருக்குன்னா அப்புறம் அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். வரட்டும், உன் கண்ணங்கள் சிவக்கட்டும், அது கண்டு இந்த கலைஞனின் உள்ளம் கழிக்கட்டும். சங்கர், எங்க அண்ணா உங்களை கிரக பிரவேசத்துக்கு கட்டாயம் கூட்டிட்டு வர சொன்னாங்க, வரீங்களா சங்கர்?
உங்களுக்கு ஆமா சங்கர் வரணும் சங்கர் வா சங்கர் சங்கர் ஆல் ரைட் வரேன் கண்டிப்பா கண்டிப்பா நினைச்சாரு தங்கம்மா சந்தனா இருக்கு சௌக்கியமா இருக்கியா அங்க கவனிங்க இப்படி ஆளு கொண்டு நாங்க என்ன வர்றது நமக்கு லாட்டரியில வந்ததே லட்சம் ரூபா தானே அது எப்படி நீ கம்பவுண்டரையும் உனக்கே இந்த கணக்கெல்லாம் எனக்கு என்ன ஏதோ கேட்டு பார்க்கலாம்னு பார்த்தனே தவிர நாராயண பிள்ளை வாங்க வாங்க இதோ இருக்கு சந்தனம் இதோ என்ன ஹார்மோனியம் வச்சுக்கிறீங்க எடுத்துங்க என்ன அப்படி முறைக்கிறீங்க கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய்க்கு மேலே அடிச்சு போங்க கிராமத்துல ஏறியா லட்சமும் கிச்சமும் மிஞ்சி போனா இந்த வீட்டுக்கு 40 ரூபாய் ஆயிருக்கும் அங்கே யோ நீங்க 60,000 ரூபாய் 50 குறைக்கிறீங்களே இத கேட்டா அவன் உடம்பு குறைஞ்சு போகும் உள்ளார கூப்பிடுறாங்க போங்க என்ன தானே இதை பாத்துக்கம்மா அயலாண்டம் வாங்க 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 அங்கிருந்து விரட்டிட்டு வரேன்டா பார்க்காம வரியடா ஏன்டா எல்லாருக்கும் கொடுக்குறியா எனக்கு ஒண்ணு கொடுறா என்ன கேது இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கீங்க என்ன பார்த்து கெஞ்சுறீங்களா கெஞ்சலடா அவளுக்கு தெரிஞ்ச சத்தம் போடுவான் ஓடி போ ஓடி போ ஓடி போ வந்தவங்களை போய் கவனிக்காம அவன் என்னையா விரட்டிக்கிட்டு இருக்கிற தங்கச்சின் தானே டான்ஸ் ஆட போகுது அதை சொல்லப்படாதா
நான் இதே யாருக்கு கொண்டு போறேன் தெரியுமா? தெரியுமே சங்கர். பாரு சீக்கிரமா வந்துரு, அம்மாக்கு தெரிஞ்ச ஆபத்து. சரி சரி நீ விடு. அத்தே அத்தே ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? உங்க மனசு புண்படும்படியா சங்கர் ஏதாவது? அத்தை அவரு கூப்பிட கூப்பிட ஏன் பேசாம உட்கார்ந்துருக்கீங்க? என்னதான் அவர் தப்பு செஞ்சாலும் சாப்பிடுற சமயத்துல உங்க கோபத்தை காட்டு போங்க அத்தை. அவர் உங்க மகன், நீங்களே அவரை வருத்தா அவருக்கு வேற யாரு கதி சொல்லுங்க அத்தை. சாதம் போடுமான்னு என்ன கேட்டா நான் சாதத்துக்கு எங்கே போவேன்? சாதம் இல்லைன்னு சொல்ல எந்த தாய்க்குமா மனசு வரும்? பிச்சைக்காரி கூட தன் குழந்தைக்கு கால் வயிறு சாப்பாடு போடாம இருக்க மாட்டாள். அதனால்தான் அவன் கூப்பிட கூப்பிட என் மனசை கல்லாக்கிட்டு பேசாம இருந்தான். இந்த வீட்டு நிலைமை என் மகனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் துடிச்சு. நான் துப்பாக்கியம் பண்ணவ பாரு, என் மகனுடைய பசியை போக்க முடியாத நான் ஒரு தாய் என்று சொல்லிக்க வெக்கப்படுறேன் பாரு. அம்மா 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 இந்த வீடுதாங்க. என்ன இந்த வீடா ஜெகநாதன் வீடு? பேஷ் பேஷ் பேஷ், ரொம்ப நாகரிகமா இருக்காங்க போல இருக்கு. என்னப்பா மேல எல்லாம் குப்பை விடுறது, வரவேற்பே நல்லா இல்லையா? நேசியா நேசியா, தெருவில் யார் போறாங்க வர்றாங்கன்னு பார்த்து தண்ணி ஊத்துறதுல? ஐயோப்பா தலை தவட்டிக்க. என்னப்பா என் மேல தண்ணி ஊத்துனதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுறிய? சே 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 சே, இனிமே நீ இங்க நிக்காத, இந்த வாய்க்கை நடைய கட்டு, நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தெரியாது. ஓஹோஹோ, நீ அப்படி போறியா? நான் எப்படியும் போல இப்படித்தான் வந்திருக்கேன். இது ரொம்ப ரகசியமா சொல்ல வேண்டிய விஷயம். ரகசியமா? எப்பா எப்பா சொல்லிடப்பா, நான் இப்பதான் புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டு எஜமானே நான் தான். என்ன என்ன என்ன, நீங்களா நீங்களா சார்? உங்களை இந்த வீட்டு வேலைக்காரன் தப்பா நினைச்சிட்டேன் சார். நீ இப்பதானே என்ன வேலைக்காரன் சொன்னேன்? நான் ரொம்ப நாளா அந்த வீட்டுல அந்த நிலைமையில தானே இருக்கிறேன். ஓஹோ, நீங்க தான் இந்த வீட்டு முதலாளி ஜெகநாத்தமா? ஆமா ஆமா, நான் தான் இந்த வீட்டு முதலாளி ஜெகன் நாத்தம். தம்பி நீ யாரு? நான் வந்தீங்க, நீங்க இந்த பேப்பர்ல நின்னு சொல்லு, நின்னு சொல்லு. ஒண்ணு இல்ல, இந்த பேப்பர்ல வாத்தியார் வேணும்னு ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தீங்கல்ல? எழுந்துருப்பா, வாத்தியாரே இன்னும் வரல, அதுக்குள்ளார பொட்டி படுக்க எடுத்துக்கிட்டு நீ படிக்க வந்துட்டியாக்கும். நான் ஒன்னும் படிக்க வரலையா? நான் தான் வாத்தியார், என் பேரு நித்யானந்தம். நீ தானா அது? நான் பல்படி வைக்கிற பையன் நினைச்சேன். வாத்தியார்னா தலப்பாவை சுத்திக்கிட்டு கோட்டை போட்டுட்டு குண்டாந்தடியை கையில தூக்கிட்டு வருவாரு, எங்க காணும்னு பார்த்தேன். குண்டாந்தடியா? அந்த பந்தாவை சொன்னேன். தம்பி என்ன மேலெல்லாம் நினைஞ்சிருக்கு, வெளியில மழை பெய்யுதா? ஆமா, உங்க வீட்டு மாடியில இருந்து என் தலைக்கு மட்டும் மழை பெஞ்சது. ஐய, யாரோ தெரியாம தண்ணிய ஊத்திருப்பாங்க. ஆமா ஆமா, தெரியாம ஊத்தினால தான் குறிப்பா எந்த அளவுல ஊத்திருக்காங்க. சரி சரி, அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. சும்மா மேல உட்காரு, பரவாயில்ல.
உட்காருங்க. அது காலை வேணும், வேற ஒண்ணும் இல்ல. புஷ்பா என்னங்க? குழந்தைய கூப்பிட்டேன். ஓ அதானே, உட்காரு உட்காரு. அப்பா தம்பி, இதுதான் என் மகன், பேரு புஷ்பா. நீ பாடம் சொல்லி கொடுக்க போறது இதுக்குத்தான். அம்மா, உனக்கு இன்னையில இருந்து இவர் தான் வாத்தியார், இவர்கிட்ட தான் நீ பாடம் சொல்லிக்க போற. வணக்கம் பண்ணிக்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னப்பா இது, வாத்தியார் நினைஞ்சிருக்கிறாரு? அதான், அவருக்கு எப்போதுமே கொஞ்சம் ஈரமான மனசு, அது கோட்டு வரையும் நனைஞ்சு போச்சுது. ஆமா, அதற்கிட்டும் யாரம்மா மேலேருந்து கீழே தண்ணியை கொட்டினது? கீழே வந்து கொட்ட முடியலையாமா? உங்க அம்மா தானே கொட்டுனா? உங்க அம்மா இல்லப்பா, நான் தான் தெருவோரமா சாக்கடையை பார்த்து தான் தண்ணி கொட்டினேன். சருதான் போ, எல்லாம் உன் வேலை தானா? உனக்கு வர வர சோம்பேறி தானே ஜாஸ்தி ஆகி போச்சு. என்னங்க இல்ல பாருங்க, சும்மா அனாவசியமா போச்சுக்காதீங்க. உங்க பொண்ணு தானே என் மேல தண்ணி கொட்டிட்டு, பரவாயில்லைங்க. சரி சரி, பாஜாரை கூட்டிட்டு போய் அவருக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க பாரு. அங்க கொண்டு போய் விட்டுட்டு அவருக்கு வேணுங்கிற வசதி செய்துட்டு வாப்போ. சரிதான்ப்பா, போமா போ போ. சரிதான் வாங்க மாஸ்டர், இதுதான் இனிமே உங்க வீடு. ஓ ஐ சி, இதுதான் என் வீடா? இடம் பிடிச்சிருக்கா மாஸ்டர்? ஓ மாதம் பிரமாதம். வண்டர்ஃபுல் ஹவுஸ், வண்டர்ஃபுல் ஹவுஸ். மாஸ்டர், இங்க காத்து ஜில்லுன்னு வரும். ஓ வரட்டுமே, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது, தாராளமா வரட்டும். மாஸ்டர், நீங்க குளிக்கணும்னா தோட்டத்துல கிணறு இருக்கு. குளிக்கணும்னா தானே அப்ப பாத்துக்கிட்டா போச்சு. மாஸ்டர், ஏன் என்ன இதெல்லாம் சுமந்துட்டு இருக்கீங்க? ஓ ஆமா, எதுக்கா என்ன சுமந்துட்டு இருக்கேன்? வச்சிலாம பேசாம இல்ல. ஐ அம் வெரி சாரி மாஸ்டர், நான் வரேன். அதாவது எனக்கு உங்க பேரு மறந்து போச்சு. என் பேரு புஷ்பா. எஸ் எஸ் எஸ், புஷ்பா புஷ்பா. தேங்க்யூ புஷ்பா. எதுக்கு கூப்பிட்டீங்க? கூப்பிட்டேனா? ஆமா, எதுக்கு கூப்பிட்டேன்? நம்ம சாப்பாட்டு விஷயமா ஒண்ணு சொல்லலையே. சாப்பாடு தானே, வீட்டுல இருந்து வேளா வேலைக்கு தானே வந்து சேர்ந்துடும். வெரி குட் வெரி குட், அப்ப நீங்க போலாம். மாஸ்டர், உங்க மனைவியை எப்ப கூட்டிட்டு வர போறீங்க? கல்யாணம் ஆன கூட்டு வருவேன். ஏ அப்ப இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆலையா? இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகல. சரி அம்மா, வந்து எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் தேவை, அதனால நீங்க தாராளமா எடுத்துங்க. பெரிய வாயாடி போல இருக்க. சாய்ராம் சேட், வணக்கம். அரே சங்கர், சௌக்கியம் செய்யறான்? சௌக்கியம் செய்யறான். நான் சௌக்கியமா இருந்தா உங்ககிட்ட ஏன் வர்றேன்? சரி சரி, எனக்கு அவசரமா 30 ரூபாய் வேணும், கொடு. யாரு நம்ம கையிலே பணம் கடன் கேட்கறான்? நம்மளுக்கே நம்ம அதிகாரம் செய்யறான். சும்மா குடுக்கற, நான் சம்பாதிச்சா திருப்பி வாங்கிக்க மாட்டேன். அரே நிம்பல் எப்போ சம்பாதிக்கிறான், எப்போ நம்மளுக்கு திருப்பி தரான்? நிம்பல் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை சங்கர். நம்பிக்கை இல்லாட்டி கவலை இல்ல, நீ முதல்ல பணத்தை கொடு. சங்கர், இந்த அடாபுடி பேரம் எல்லாம் நம்ம கையிலே வேண்டாம். நிம்மல் கணக்கு மேலே 170 ரூபாய் இருக்கான், இப்போது 30 ரூபாய் தரான். நிம்பல் நமக்கு 200 ரூபாய் மொத்தம் கொடுக்குறான். சரி சரி, கொடுத்தோல. ஆனா சங்கர், ஒரு விஷயம். என்ன? நிம்மல் தோட்டம் வீடு இருக்குல்ல, அது நம்ம பேருக்கு அடமானமா எழுதி தரான். என்னது? என்ன சங்கர் இப்படி கோபம் செய்யறான்? நிம்மளுக்கு சாய்ராம் சேத் மோசம் செய்யறான் இல்ல? நிம்ம கையிலே பணம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொடு, சாய்ராம் சேத் வாங்கிக்கிறான். சரி சரி, எதையாவது எழுதிட்டு பணத்தை கொடு. நிம்ம அடமான பத்திரம் நம்ம கை மேலே ரெடிமேட்ல இருக்கும். என்ன அது, வாம்பாட்டுக்கு எழுதி வச்சிருக்க? யா எதுறான் சங்கர், நீங்க திமிங்கலமாச்ச. இங்க கை எடுத்து போ. என்னென்ன எழுதி வச்சிருக்கியோ? ₹30 திருப்தி. திருப்பதி. இப்ப உடம்பு எப்படி இருக்கு? உடம்புக்கு ஒண்ணு இல்லைம்மா, என் மனசுதான் அடிக்கடி சஞ்சலப்படுது.
உனக்கு தெரியுமே பாரு, என் மக எவ்வளவோ நல்லவ, தங்கமான குணம் படைச்சவ. ஆனா நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியல, அவன் குடிக்காரனா இருக்க. அதை நினைச்சுதான் என் மனசு வேதனைப்படுது. வருத்தப்படாதீங்க அத்தை, சங்கர் சீக்கிரமா அந்த பாழும் பழக்கத்தை விட்டுடுவார். அந்த நல்ல நாள் நான் சாவதற்கு முன்ன வருமா பாரு. அத்தை, சங்கர் இப்ப எங்க போயிருக்காரு? எனக்கு மருந்து வாங்கி வர போயிருக்கான் பாரு. அவனுக்கு என் மேல அளவு கடந்த பிரியம். அவன் என்ன தப்பு செஞ்சான் அம்மான்னு என்ன ஆசையோடு அவன் கூப்பிடுற போது நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன் பாரு, எல்லாத்தையும் மறந்துடுறேன். நீ வேணும்னா பாரு, கண்டிப்பா அவன் எனக்கு மருந்து வாங்கிட்டு வருவான். அம்மா உழைஞ்சிடுச்சும்மா, எல்லாமே உழைஞ்சு போச்சும்மா. என் மேல தப்பு இல்லாம நான் எவ்வளவு ஜாக்கிரதையா கொண்டாந்துமா, இதெல்லாம் பார்த்து என்ன நீ என்ன முறைச்சு பாக்குற? என் மேல தப்பு இல்ல. அம்மா அம்மா அம்மா, இந்த மருந்து குடிக்கலன்னா அவன் உடம்பு கொலாகாதுல்லம்மா. நான் கஷ்டப்பட்டு மருந்து வாங்கிட்டு வந்தம்மா, அது கீழே உழுந்து உடஞ்சு போச்சு. இனிமே எனக்கு யாருமா கடன் கொடுப்பா? கடவுளே கடவுளே, மருந்து இல்லாம எங்க அம்மாவை காப்பாத்து. எங்க அம்மா இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை. மனுஷன மனித இதயமே இல்லாத ஒரு மரக்கட்டி, மனசாட்சியே இல்லாத கொடுமைக்கான. இந்த தாயுடைய ஒரு துளி கண்ணீர் இந்த மண் மீது விழுந்தா நீ வாழ மாட்டே சங்கர், வாழவே மாட்டேன். பாப்பா நாசத்திற்கு மேல் என்னது பா பா, என்னடா இது தாமாச்சே? என்னையா இது? என்ன எழுத்தே புரிய மாட்டேங்குது. சின்ன வயசுல ஒழுங்கா பள்ளியூரம் போயிருந்தாதானயா? அடடா, நான் அதை சொல்லல, கண்ணுக்கு கண்ண. ஆஹா ஆஹா, வா தம்பி வா 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 வா. தாமாச்சி நான் நேற்று சொல்ல அந்த ஆளு ஒழுங்கா தப்பாரா துணியை வெட்டி இட்டி நாசப்படுத்தாம? என்ன காமாச்சி? சரியா போச்சு போ, நம்ம பத்திரிகையில விளம்பரப்படுத்தி வாத்தியார் வேணும் தருவிக்கலையா? நேத்தே வந்துட்டாரு. நேத்து வந்தவரா இன்னைக்கு வந்திருக்கீங்க? என்னங்க இல்லீங்க, இவர் தான் என்ன ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வர சொன்னாரு. அவர் ஏன் வாய வச்சு சும்மா இருக்காரு? ஒரு நாள் பாடம்ல போச்சு. ஏன்பா நீ என்னப்பா சரியான ஆளா இருக்கிற? ஆமா, நான் ஒரு மரியாதைக்கு சொன்னா நீ போய் ஓய்வு எடுத்துக்கணும், எனக்கு இஷ்டம் இல்லைன்னு பாடத்த ஆரம்பிச்சிருக்கலாம் இல்ல? நீ நல்ல ஆளப்பா, நீ பாரு காமாச்சி. சரி போட்டோம், சொந்த ஊர் யாரு? யோ என்னயா ஊர் பேரை கேட்டா ட்ரான் ட்ரான் பெல் அடிக்கிற? திருவனந்தபுரம்ங்க. தாத்தா ஊரு. என்ன படிச்சிருக்க? பிஏ படிக்கணும்னு இருந்தேன், அதுக்குள்ள எங்க அப்பா இறந்து போனாரு, அதுக்கு மேல படிக்க முடியல. ஏன் போனவர் கையில புஸ்தகத்தை எடுத்துட்டு போயிட்டாரா? நீங்க என்ன வேடிக்கையா பேசுறீங்கள? அதுக்கு மேல என்னால படிக்க முடியல, எனக்கு வசதி இல்ல, அதனால 10வதோட நிறுத்திக்கிட்டேன்னு. சரி, எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் நிறைய எதிர்பார்க்கறேங்க. உனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கலாம், அதை எதிர்பார்க்காத. படிப்பு சொல்லி கொடுக்க இங்க சம்பளம் என்ன எதிர்பார்க்கறேன்னு அம்மா கேக்குறாங்க. அதாங்க இப்ப எல்லாரும் குடுக்கற மாதிரி நீங்களும் 75 ரூபாய் கொடுத்துருங்க. காரம் சொல்லி கொடுக்கலாம். என்னங்க இன்னைக்கு விக்கிற விலைவாசிய பார்த்தா? விலைவாசின்னு பார்க்க போனா கொடுத்துட வேண்டியதான். சுமாரியா உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு 50 ரூபாய்தான். இன்னையில இருந்து பார்த்து ஆரம்பிச்சு. என்னங்க அவங்க பொம்பளைங்க, அவங்களுக்கு என்னங்க தெரியும் இந்த விவரம்? இந்த பாருங்க, நீங்க ஒரு 15 ரூபாய் சேர்த்து 65 கொடுத்துடுங்க. என்னது? ஒரு 15 ரூபாய் சேர்த்து 65 கொடுத்துடுங்க. ஆமாங்க. என்கிட்ட கேக்குறியா? என்னங்க நீங்க தர்மராஜா, இந்த 15 ரூபாயினால உங்களுக்கு ஒண்ணு குறைஞ்சு போகாது. கொஞ்சம் கொஞ்சம் காமாஜி. ஐயோ யா யா யா, ஒண்ணு வேண்டாம். இந்த பாருங்க, நான் சாயந்தரம் பாடத்துக்கு வந்துடுறேன், நீங்க கூப்பிடாதீங்க, நான் வரேன். காமா வைத்தியக்கார முட்டாப்பா, இந்த வீட்டுல நானே 6 தடவை கேட்டாதான் அரகப்பு காப்பி வருது. போ போ தெரிஞ்சுக்கோ என்ன பத்தி போ. என்ன பாருது,
யாருடைய உருவத்தை எப்படி எழுதிட்டு இருக்க? இன்னும் பூர்த்தி ஆகலையே, அதுக்குள்ள அவசரப்படுறேன். இப்ப பாரு யாரு நீ? என்ன பாரு, வாத்தியார போய் இப்படி கேலி எழுதலாமா? ஆமா, அவர் உருவத்தை எழுதுனா உனக்கே எப்படி கோவம் வருது? ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. என்ன புஷ்பா இது? அவர் எப்ப இப்படி என்ன எழுதலாமா? இப்ப உனக்கும் வருதுல்ல, அதே போலதான் எனக்கும். ஓஹோ எனக்கு வர்ற கோவம் மாதிரிதான் உனக்குமா? மணி பத்தர ஆகுது, என்ன சிரிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சரித்திர பாடம் சொல்லி கொடுத்து சின்னது பொம்மை கம்பெல்லாம் எழுதி வச்சு. அரே நித்யா அப்படின்னா என் பேர் என்னது? ஏய் யாரை எழுதினது? உண்மையை சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி, ஒரு டசன் அடி கொடுக்க போறேன், கையை நிட்டுங்க. சார் சார் வந்து நான் தான் சார். என்ன என்ன நீயா எழுதுன? குட் குட் குட், ரொம்ப பிரமாதமா எழுதிருக்கிய. இந்த பாரு, இன்னும் கொஞ்சம் என்ன மனசுல வச்சு எழுதிருந்தேன்னா கிட்டத்தட்ட அப்படியே இருந்திருப்பேன் நானு. பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. நானே இன்னைக்கு ஹாஃப் அவர் லேட்டா வந்திருக்கேன். அப்புறம் உங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? பொசா தேடுங்க சார். நானா படிக்கிறேன், நீங்களே வச்சுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நேத்திக்கு நான் என்ன பாட ஆரம்பிச்சேன்? அசோகனை பத்தி. அசோக சக்கரவர்த்தி கலிங்கராஜ்யத்தின் மேல் படையெடுத்து அங்கு நடந்த யுத்தத்தில் ரத்த வெள்ளத்தை கண்டு மனம் தாழாமல் தன்னுடைய மனைவி மக்களையும் ராஜ்யத்தையும் தொடர்ந்து சன்னியாசியாக போய்விட்டான். என்ன நான் இங்க கரடி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், அங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? இப்ப நான் கடைசியில என்ன சொன்னேன் சொல்லு. வந்து எவனோ சன்னியாசியா போயிட்டான். ஏய் யார் சன்னியாசியா போனது நீ சொல்லு. சன்னியாசி அசோகன் சன்னியாசியானார். ஏ ஆனா சொல்லு. ஏ ஆனார். என்ன திருப்பி என்னைய கேக்குற? நீ இல்ல பதில் சொல்லு. வந்து சார், அசோக சக்கரவர்த்தி வீட்டிலே போர் தொடுத்தார், தன் மனைவி மக்களை கொன்று விட்டார். பிறகு மனம் வருந்தி அவர்களிடமே விடை பெற்றுக் கொண்டு சன்னியாசியாக போய்விட்டார். நீ என்ன சரித்திரத்தையே மாத்து வைப்பல இருக்க? இந்த வீட்டுல ஒருவேளை சோறு திங்கறத விட ஹோட்டல்ல மாவாட்டி கொடுத்துட்டு ஒரு இட்லியாவது முழுசா திங்கலாம். குழந்தைகள் எல்லாம் எப்படி பாடம் படிக்குது? குழந்தைகள் மாதிரியே படிக்கிறாங்க. இன்னைக்கு என்னமா பாடம்? அசோகன் சன்னியாசிய போனது. அவங்க வீட்லயும் தகராறா? நீங்க ஒண்ணு, அவன் எப்பேற்பட்ட வீரன். ஓஹோ, வீரனே சன்னியாசியா போயிட்டான். இன்னைக்கு இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிடும். அம்மா பாடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டா அதானே நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கேட்டாலும் கேப்பா 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 கேப்பா. நமக்கு எல்லாத்துக்கும் இந்த பம்பு. இந்த பாருங்க, நீங்க இனிமே என்னைக்கு பாடம் சொல்லிக்க வரலையோ அன்னைக்கு எல்லாம் உங்க வீட்டுல இருந்து ஒரு லீவ் லெட்டர் கொண்டாந்துருங்க. இவனுதான் தண்ணி போட்டிருக்கான். அப்ப ஊரால் சொன்னது உண்மைதானா? தண்ணி போட்டியா? நான் தண்ணி போடல. அப்படியே முண்டு ஊத்திக்கிட்டியா? இல்ல மாமா. டேய் அண்ணன், நான் தண்ணி என்ன மரணாது? டேய் மாமா அண்ணன், டேய் அது நீ சொல்லடா. உன் வயத்துக்குள்ளார இருக்கிறது இத்தனை முறை கொண்டாட சொல்லுது. ஏடா உன் வருமானம் என்ன, உன் வயசு என்ன, உன் படிப்பு என்ன, ஊர்ல உள்ள பயலாம் நீ குடிச்சிட்டு கூத்தாடுறேன்னு சொன்னா நான் எவன் சொன்னதை நம்பாதபடி அவன் வாய அடைச்சிருக்கிறேன். நீ குடிச்சு புட்டி புட்டி நாலு பேர் தூக்கிட்டு வர அளவுக்கு போதேன். அப்ப பக்கத்துல பாட்டுல வந்து உட்கார்ந்தது, கொஞ்சம் குடிச்சு பார்த்த, அது பிராந்தியா பாரு. நீ வீட்டுக்கு போ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த நிலையில உங்களை தனியா விட்டுட்டு எப்படி எத்த வீட்டுக்கு போவேன்? சங்கர் வரட்டும், அப்புறம் போறேன். பாரு,
குடிக்கிறதையே இன்பமனு நினைச்சிருக்கிறாவ என்னைக்கு மாத்திருந்த போற குடி பழக்கம் நல்லதுன்னு நினைக்கிறம்மா நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்ல அவர் அறிவுள்ளவர் அப்படி நினைக்கவே மாட்டார் குடிக்கிறது தப்புன்னு அவன் உணர்ந்துட்டா சுலபமா அவரை திருத்த முடியும் பார் அது அவன் உணர்ற காலம் வருமா வரும் இப்பவே வரும் அவரை நானே அதை உணர வைக்கிறேன் அவர் நாசமாகும்படி நான் ஒரு காலம் விட மாட்டேன் பாரு அத்தை அவரை பார்த்து நாம பெருமைப்படக்கூடிய காலம் வரப்போதே சீக்கிரம் வரப்போகுது நான் வரேன் அப்படியே குதிச்சான் கோபப்பட்டான்
அவர் மூத்தில ஏற்பட்ட வெறுப்பும் வேதனையும் குடிக்கிறது தப்பு இல்லையா பாவம் இல்லையா என்ன அடிச்சாரத்தை அடிச்சாலும் ஆமாத்தே அவர் அடிச்சப்போ நான் மனப்பூர்வமா சந்தோஷப்பட்டேன் பெருமையினால பொங்கி பூரிச்சு போயிட்டேன் அவர் அடித்த ஒவ்வொரு அடியும் என் வெற்றிக்கு அவர் கொடுத்த பரிசுகள் அத்தனையும் பரிசுகள் அவனுக்கு நான் தாய் நீதாமா எனக்கு தாய் அத்தே அத்தே என் முகத்துல பட்டாடி வலிக்கவே இல்லை என் தெரியுமா என் நெஞ்சில இருந்த வலி நீங்கி போச்சு நீங்கி போச்சு ஏயா பேசாமையே இருக்கிறிய வாய் பேசலையே தவிர கை கடமையை செய்துகிட்டு தானே இருக்கு நான் அதே ஆகட்டேன் இப்படி நார் கடத்திக்கிட்டு போனா என்ன ஆகிறது என்ன ஆகும் நம்ம ரெண்டு பேருக்கும் வயசாயிடும் ஐயோ ஐயோ நான் உனக்கு ஏதாவது ஏட்டிக்கு போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறிய சீக்கிரமா ஒரு தேதியை பார்த்து நம்ம புஷ்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாம் காமாட்சி வயசு வந்த பொண்ணு பார்வதி வீட்டுல இருக்கும் போது புஷ்பாவுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா ஊர் ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க ஆமா இப்ப மாத்திரம் பேசாமலா இருக்காங்க உன் தங்கச்சிக்கு பத்து வருஷம் கழிச்சு மாப்பிள கிடைப்பான் அது வரைக்கும் ஏன் பொண்ணு வீட்டோட இருக்கட்டும் சமையல் வேலையை கத்துக்கிட்டோம் உன் குணம் படிக்கட்டும் அப்புறம் கட்டி கொடுப்போம் பாரு எத்தனையோ தெய்வங்களை வேண்டி தெய்வங்களால கூட அவனை திருத்த முடியல நீ நீ அவனை திருத்திட்டு என் வீட்டுக்கு விளக்கு ஏத்தி வச்சுட்ட நல்லவங்களை திருத்துறது ரொம்ப சுலபம் அவளுக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாமா ஆமாமா அவ குடிச்சிட்டாமா குடிச்சிட்டு என்கிட்டே வந்து ஒரு தப்பு செய்யறவங்கள அடிச்சா தானம்மா புத்தி அவனுக்கு தாயா இருந்து நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் மகனங்கிற ஒரே பாதத்தினால நான் இத்தனை நாள் உன்னை சீராட்டி வளர்த்தேன் சொத்து எனக்கு எதுடா செல்வம் இதானடா என்னுடைய செல்வம் என் செல்வம் சீரழிஞ்சு நின்னா உன் தாயுடைய இதயம் வெடிக்காதா இந்த வயோதிக உள்ளம் பதறாதா கடவுளிடத்துல நான் சாகக்கூடாது சாகக்கூடாதுன்னு ஏண்டா வேண்டுகிறேன் வாழ்றதுல எனக்கு இஷ்டமா இல்லை நான் இறந்து போனா உன்னை ஆதரிக்க யாரும் இல்லாத அனாதையா நடத்தெருவில் அறிப்பியே மிக்க வேண்டாம் அன்பு காட்ட வேண்டாம் என்னை காட்டு இறக்கம் காட்டு நான் உன் மக இல்லையா அம்மா என்ன மன்னிச்சிடுமா என்ன மன்னிச்சு பார்வதி இங்க பாரு
என்னமா தலையில காயம்? ஏண்டி முழிக்கிற, பதில் சொல்லண்டி. என்னமா கீழே விழுந்துட்டியா? ஆமாண்ணா. ஐயோ தடிக்க விழுந்துட்டேன், கல்லில் அடிபட்டு. படுண்டி படும், இப்படி ஊரா சுத்தினா கல்லு மட்டும் இல்ல உன் தலையில கத்த பாரியா விடும். காமாட்சி, குழந்த அடிபட்டு வந்திருக்குது, அதுக்கிட்ட ஆசலா ரெண்டு வார்த்தை பேச, ஏன் இப்படி வாயில வந்தபடி கண்ணா பின்னால பேசுற காமாட்சி? ஆமா, குழந்தை குழந்தைன்னு செல்லம் கொடுத்ததுனாலதான் அந்த குடியாரனோட அழிஞ்சுட்டு இருக்கிறா. இவளுக்கு வெக்கமான இருந்தா அவன் பின்னாடி சுத்துவா? காமாட்சி காமாட்சி, திட்டுன்னு பிரியப்பட்டா என்ன திட்டு காமாட்சி? பாவம், அது தாய் இல்லாத குழந்தை காமாட்சி, திட்டாத. நிச்சயமா கல்யாணம் நடத்தலாம் போறேன். உன் பட்டாளமே வந்தாலும் சரி, என்ன ஒண்ணு அசத்திக்க முடியாது. என் மிருகத்தனம் பதிந்து விட்டது, என் அயோக்கியத்தனத்தின் சின்ன உன்னெட்டியிலே பொறிக்கப்பட்டு விட்டதை பாரு. இந்த காயத்திலிருந்து ரத்தம் கொட்டிய போது நான் அழல, சிரிச்சேன், மனப்பூர்வமா சந்தோஷப்பட்டேன். குடிக்கிறது பாவம்னு நீங்க உணர்ந்துட்டீங்க, திருந்திடுவீங்கன்னு எவ்வளவோ ஆனந்தப்பட்டேன். ஆனா
நீங்க மறுபடியும் குடிச்சிட்டீங்க எதிரில் வந்து நின்ன போது என்னுடைய இதயமே அலறி துடிச்சது. நான் கட்டிய மனக்கோட்டை, நான் கண்ட கனவு அத்தனையும் தகர்ந்து போச்சேன்னு நான் கதறி துடிச்சேன். சங்கர், என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவே கிடையாது. என்ன பாரு, இவ்வளவு நாள் என் கூட பழகி என்னை பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டீ? பாரு, நான் நல்லவன் பாரு, இனிமே நான் தெரிஞ்சிடுவேன் பாரு, தெரிஞ்சிடுவேன். நிஜமாகவா? உண்மையாகவா சங்கர்? உண்மைதான் பாரு, இனிமே உங்களை எல்லாம் ஏமாற்ற மாட்டேன். நீ எனக்கு ஒரு சின்ன உபகாரம் செய்ய. என்ன சங்கர்? என் தாயே, நீதான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஏன் சங்கர், நீங்க எங்க போறீங்க? இந்த ஊரை விட்டே போக போகிறேன். குடிகாரன் என்ற களங்கத்தை துடைத் தெரிய போகிறேன். இரவும் பகலும் பாடுபட்டு பொருள் தேட போகிறேன். ஆனால் சீக்கிரம் திரும்பி விடுவேன். பாரு, நான் திரும்பி ஒருவரை நீ எனக்காக காத்திருப்பாய? முடியாது சங்கர், நீங்கள் எங்கோ போவதை என்னால் தாங்கவே முடியாது. நீங்கள் எங்கு போனால் என்னையும் அழைத்து போங்கள். இல்லாவிட்டால் உங்கள் பிரிவு என்னை பைத்தியமாக்கிவிடும். நீங்கள் திரும்பி வரும்போது உங்கள் பார்வை நீங்கள் உயிரோடு பார்க்கவே முடியாது சங்கர். பாரு, என்ன குழந்தையை போல் பேசுகிறாய்? நீ ஒரு குடிகாரனின் காதலி என்று சொன்னால் அது உனக்குத்தானே அவமானம்? நான் நல்ல சூழ்நிலைகளை வாழ்ந்து நல்லபடியாக வந்து உன்னை திருமணம் செய்து கொண்டால் அது உனக்குத்தானே கௌரவம்? என்னால் மட்டும் உன்னை அதிக நாள் பிரிந்து இருக்க முடியும் என்று எண்ணுகிறாயா? முடியாது, முடியாது. நான் சீக்கிரம் திரும்பி வந்துவிடும். வணக்கங்க. ஓ ஆமா, இன்னும் மாடியில இருந்து வரீங்க? ஆமா, புஷ்பா மாடியில் தானே இருக்கு, அங்கேயே பாடம் சொல்லி கொடுப்பான்னு போனேன். உடம்பு சரியா இல்லைன்னு சரிதான் லீவ் எடுத்துக்கன்னு வந்துட்டேன். நீ என்னையா லீவ் கொடுக்கறது? நான் தான் அவளை ஓய்வு எடுத்துக்கன்னு சொன்னேன். ஆஹா, நீங்க தான் சொன்னீங்களா? ஆமா, உடம்பு சரியா இல்லைன்னா அப்புறம் எப்படி பாடம் பண்ணுறது? என்ன கேது? என்ன, நான் உடைக்கலீங்க, வேற யாரோ உடைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. வேற யார் செய்திருப்பா? எல்லாம் இந்த வீட்டு பெருச்சாளிதான். என்ன பெருச்சாளியா? ஆமையா, இந்த வீட்டு முதலாளி. இத தொடச்சு வையான்னு சொன்னேன், உடைச்சி வச்சு விட்டு ஓசப்படாம போயிட்டாரு போல இருக்கு. இப்ப எங்க அவரு? காய்கறி வாங்கிட்டு வர்ற வழியில ஒருத்தன் செப்படி வித்த காட்டிக்கிட்டு இருந்தான். ஓசி வேடிக்கை தானேன்னு கொஞ்ச நேரம் அங்க நின்னுகிட்டு இருந்தேன். அந்த பாவி பையன் என்னன்னா, பாதியில யாரு போனாலும் மூக்காலையும் வாயாலையும் ரத்த ரத்தமா வரும்னுட்டான். இதுனடா தலைவீதின்னு அவன் டேராவை தூக்கிட்டு போறவன் அங்கேயே நின்னு வெக்கத்துக்கு கட்டுப்பட்டதுனால தானே அவன் பக்கத்துல நின்ன. பாதியில அவன் சொல்ல மீறி வந்திருந்தாக்கா மூக்காலையும் வாயாலையும் யாரு வாந்தி எடுக்கிறது? அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்னங்க அவர் சொல்றதுனே கொஞ்சம் நியாயம் இருக்கத்தானே செய்யறது? ஐயோ, என்ன அது? யாரும் அந்த பூச்செட்டியை உடச்சி வச்சிருக்காங்க. அதை நான் தனிமையா விசாரிக்கிறேன். முதல்ல இதுக்கு பதில் சொல்லியா? இப்படிதான் காஞ்சி போன கத்திரிக்காய் வெட்டி போன வெண்டைக்காய் வாங்கிட்டு வரதா? காசு தண்டா ஆயிடுச்சியா? என்ன காமாச்சு இப்படி சொல்றீங்க? நான் தோட்டத்துக்கு போய் பச்சை பசையில காய்கறி வாங்கிட்டு வந்தேன். இப்படி இருக்கும், நாங்க நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தேனே, அப்ப மேல காஞ்சிருக்கும். ஆமாமா, மேல காஞ்சிதான் இருக்கு. அங்க என்ன இருக்கு? ஏதாவது ஒரு சர்வீஸ் உண்டா? இதுவே எனக்கு இந்த வாத்தியாரியா வாங்கிட்டு வந்தாரு காய்கறி எல்லாம். எவ்வளவு பச்சை பச்சை நல்லா இருந்தது. நீயும் வாங்கிட்டு வந்திருக்கிறிய. இரு இரு, உனக்கு புளி ரசம் வச்சு மிளகாய கிள்ளி வைக்கிறேன். என்னது, புளி ரசமும் மிளகாயுமா? அச்சிச்சே, ஐயோ பாவம், எப்படிங்க குடிப்பீங்க? ஒரு இந்தாளையா, பத்திரிக்கையில போட்டு விளம்பரப்படுத்திட்டு உன்னை வீட்டுல கொண்டாந்து உட்கார வச்சுட்டு நான் படாத பாடுபடுறேன். ஏன், காய்கறி வாங்கிட்டு வரது என் பொறுப்பு தானே? ஆமா, நீ இதுல போய் சம்பந்தப்படுற? நீ எதையாவது நல்லதா வாங்கி கொண்டாந்து அவகிட்ட கொடுத்துட்டு பேர் வாங்கிக்கிற, என் மண்டை இங்க உருளுது. அந்த காய்கறியில தான் பெரிய ரகசியம் இருக்குன்னு சொல்றத கேளுங்கயா. இந்த அம்மா கிட்ட நான் நல்லா பேர் வாங்கணுமேன்னு தினம் ஒன்னு ரெண்டு என் கைய விட்டு செலவழிச்சு நல்ல காய்கறியா வாங்குறது உண்டு. மாச கடைசியில கணக்கு பார்க்க போனா 24.75 ரூபாய் என் கணக்குல உதைக்குதுன்னு. உனக்கு இந்த வீட்டுல சம்பளம் உண்டு, நீ சமாளிக்கிற. எனக்கு சம்பளமா புளியம் பழமா? இன்னைக்கு தான் புளி ரசமும் மிளகாயும் உண்டு. என் வயத்தறிச்சல கலப்ப போயா. Thank you.
நான் இதெல்லாம் குடிக்கிறதில்ல விட்டாச்சுன்னு உனக்கு தெரியுமில்ல? டபுள் ரைட் மாஸ்டர். வந்து வந்து படிப்பு வருமா மாஸ்டர்? யாருக்கு? எனக்கு. ஓ, தாராளமா வருமே, கவலைப்பட வேண்டாம். நீங்க இருக்கிறதுனால தானே மாஸ்டர் நானும் நம்பிக்கையோட இருக்கேன். ஓ, ஐ சி. நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் சரியா பதில் சொல்றேனா இல்லையான்னு பாருங்க. என்ன கேள்வியா? இப்பவா? ஆமா, எதை பத்தி கேக்குறது? பொதுவா ஏதாவது கேளுங்களேன். கேப்பமே. ஆமா, மனிதனுக்கு தேவையானது எது? தேவையானது ஒரு பெண்ணின் துணை. பெண்ணின் துணை? குட் குட், வெரி குட். இதுவும் ஒரு வகையில கரெக்டா தான் இருக்கு. சரி, கலை எங்கே பிறக்கிறது? கன்னி பெண்ணின் கண்ணில். குட் குட், வெரி குட், ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். புது டைப்பான பதிலா இருக்கே. சரி, இப்ப மூணாவது கேள்வி, பெண்ணுக்கு ஆனந்தம் கொடுப்பது எது? சொல்ல வெக்கமா இருக்கு மாஸ்டர். என்ன வெக்கமா இருக்கா? இதுல என்ன வெக்கம்? சும்மா சொல்லு. நித்யானந்தம். நித்யானந்தம்? ஆஹா, அது என் பேர் இல்ல, நித்யானந்தம். போதும் சரிதான் மிஸ்டர், இவன் புதுசா பழத்தான் மிஸ்டர், தினம் பள்ளி சொல்ல பாட்டு பாடுறேன் பதிலும் பாடுங்க மிஸ்டர். போதும் சரிதான் மிஸ்டர், இவன் புதுசா பழத்தான் மிஸ்டர். பாட்டும் வருதா புஷ்பா, இங்கே பதிலும் ரெடிதான் புஷ்பா, இந்த பாதினிலே மலர் காவியம் பயில படிப்பும் எதற்கு புஷ்பா? பாட்டும் வருதா புஷ்பா, இங்கே பதிலும் ரெடிதான் புஷ்பா. இதை உணர்ந்து கொண்டால் நன் முடிவு இருக்கு, உணர விடாமல் தடை இருக்கு. இதை உணர்ந்து கொண்டால் நன் முடிவு இருக்கு, உணர விடாமல் தடை இருக்கு. எழுத்திலும் உன்முகந்தான் எதிர்கொண்டழைப்பதும் புன்னகைதான். ஏட்டிலும் எழுத்திலும் உன்முகந்தான் எதிர்கொண்டழைப்பதும் புன்னகைதான். எல்லை மீறி பல எண்ணமும் தோன்றுது, சொல்லாத காரணம் வீண் பயந்தான். பாட்டும் வருதா புஷ்பா, இங்கே பதிலும் ரெடிதான் புஷ்பா. வருதே புஷ்பா, இங்கே பதிலும் ரெடியே புஷ்பா. யோ, வாங்கற அப்பா. வாங்க 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 வாங்க. எப்ப வந்தீங்க நீங்க? இப்பதான் வந்தீங்களா? அப்ப வந்தீங்களா? இல்ல, நீங்க கிளியா கிளியா. இது என்ன பாடமா? பாடமா? பாட்டு பாட்டு. உன்னை யாரு பாட்டு சொல்லி கொடு சொன்னா? அட, உங்க அப்பன் சொன்னானா? ஏன் அப்பன் சொன்னானா? பாட்டு சொல்லி கொடு சொல்லி. இப்படி வாயா, வாங்க அந்த பாட்டை பாடு. பாட்டு பாடு. யாரு உங்க இருக்கா? இல்லையா? உங்க இருக்கா? பாடக்கூடாது, என்ன ஞானம் இல்லையா? பாடு அப்பா.
வந்து நான் தான் பாட்டு நீ சுபாரமா நீ சுபாரு நீ சின்ன குழந்தை நீ வாய மூடு பேசாம ஓய் 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 ஏரியா உன்னைய வாய மூட சொன்னேன் உன்னை வாய மூட சொன்னேனா அது என் பொண்ணு அத நான் கொல்லுவேன் அத நான் அடிப்பேன் அத நான் வெட்டுவேன் நீ நீ பேச நீ இந்த பக்கம் வா நீ இந்த பக்கம் வா நான் நீ நீ சுபாரமா நீ சின்ன குழந்தை உனக்கு ஒண்ணு தெரியும் ஓய் 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 இங்க வாங்க இங்க வா நில்லு இங்க நில்லு நீ சும்மா இருமா இல்ல நான் கேட்டுக்கறேன் ஓய் சொல்றது கேளுங்க இங்க நில்லுங்க நீ என்ன மூட்ட பூச்சி மாதிரி முதுல இருந்து முன்ன வர முன்ன இருந்து பின்ன போற என்ன என்ன கேலி பண்றியா கிண்டல் பண்றியாங்கற வீதியில போறோம் பார்த்தானா காரி துப்புவா என் மூஞ்சில யார் மூஞ்சில யார் மூஞ்சில யார் ஓ மூஞ்சில ஏன் யா துப்புறான் ஏன் மூஞ்சில தான் துப்புவான் தாராளமா துப்பட்டும் துப்பட்டுமா வாய் 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 என்ன நீ என் கூட சேர்ந்து பல்லாக தூக்குற அப்பா உன்ன நீ சும்மா மாங்கி பா நீ வாடு போடா வாய் யோ உனக்கு இவ்வளவு தைரியம் ஆயி போச்சா இந்த சமாச்சாரத்தை என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டல என்ன ஏன்டா கூப்பிடு போமா வீட்டுக்கு அங்க என்ன பாக்க என்ன பாக்க வீட்டுக்கு போ போ நான் கேட்டது கேள்வி இல்லடா என் பொண்டாட்டி கேட்க போறா பாரு ஒரு கேள்வி மணிமணியா மணிமணியான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ போய் அவளை கூட்டிட்டு வாயா நான் தான் போணுமா யாரையாவது அனுப்பி அவளை கூட்டிட்டு வாயன்றேன் சரி பரம்பரையா இருந்த வீடையா இது சங்கருடைய பாட்டனார் முப்பாட்டனார் எல்லாம் பிறந்து வாழ்ந்த இருந்த வீடையா இது இந்த வீட்டை நீங்க ஜப்தி செய்ய முடியாது ஐயா ஐயா தயவு செய்து இந்த வீட்டை நீங்க ஜப்தி செய்யாதீங்க உங்க மகன் எங்கம்மா போயிருக்காரு இந்த வயசான கிழவியை காப்பாற்ற இந்த ஏழை தாய்க்கு வயிறு நிறைய சாப்பாடு போட பணம் சம்பாதிக்க போயிருக்காயா என் மக ஐயா ஆறு மாசமாச்சு இருக்கிற இடமே தெரியல ஐயா ஹரே ராம் ராம் அவன் இங்கே இல்லையே கழுவி நம் கையிலே பணம் கடன் வாங்கினான் தம்பி நாமம் போட்டான் யமன்கிட்டே போயிட்டான் யமன்கிட்ட அடுத்தவங்க மனவேதனை தெரியாம இப்படி எழுத்தறிஞ்சு பேசுறியே ஐயா இது நியாயமா உயிரோடு இருக்க ஐயா உன் மகன் சங்கர் உயிரோடு இருக்கான் அச்சா உனக்கு எப்படி தெரியும் கவி இந்த கிழவிக்கு தெரியாது ஆனா
பத்து மாசம் சுமந்து பெத்த இந்த தாய் உள்ளத்துக்கு தெரியும். தாய் உள்ளத்துக்கு தெரியும். நிம் கதையெல்லாம் கேட்கிறான்ல, நம்ம வீட்டை ஜப்திச்சிரான். தும் இப்போவே வீட்டுக்கு வெளியே போறான். அப்படி சொல்லாதீங்க ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. என் மகன் சீக்கிரம் வந்துடுவான். உங்க பணத்தை வட்டியும் முதலமா கொடுத்துடுவாய்யா. அரே கே கொடுக்கறான், கே வட்டியும் முதலும் பொறுக்கறான்லே பொறுக்கறான்லே. சாய்ராம் சேட் பண்ண மண்ணு வாங்குறான் வாங்குறான் திருப்பி கொடுக்கறான்லே. அரே ராம் ராம் ஜாவ் 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 ஜாவ். ஐயா ஐயா, நீங்களாவது அவருக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நான் என்னம்மா சொல்ல முடியும், கோர்ட்ல டிகிரி ஆயிட்டு சட்டம் அப்படி இருக்கு. உங்க இஷ்டம் போல செய்யுங்க. நமஸ்காரம் சார். வணக்கம். என்ன சார் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே சார்? நான் என்ன சார் தப்பு பண்ணினேன்? உங்களை விட நான் வயசுல சின்னவன் தானே சார். சார் இந்த பாருங்க, இந்த மாசம் சம்பளம் கூட எனக்கு வேண்டாம், இப்படியே என்ன விட்டா போறோம் சார். நீ சிட்டா பறந்துடுவே, எங்க மானம் என்ன ஆகுறது, எங்க கௌரவம் என்ன ஆகுறது? நானும் மரியாதைக்கு தாங்க உட்கார்ந்தேன். கோமா பேசிட்டு பேசுற ஏயா, பாடம் சொல்லி கொடுக்க வந்த மனுஷன் கள்ளம் கவுடு இல்லாத என் பொண்ணு மனுஷன் இப்படிதான் கெடுக்கிறதா? இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? தெரியும் தெரியும். சோறு தண்ணி இல்லாம ஒரு கடங்களை போட்டு பத்து வருஷத்துக்கு பூட்டி வைக்கணும். அட சுமாரியா, அந்த தண்டனை எல்லாம் போறாது. அங்க ஏதாவது திருடி தின்னுபுட்டாருனா என்னங்க? என்னங்க நீங்க பேசிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கீங்களா? ஏதோ தெரியாதனமா தப்பு நடந்து போச்சுங்க. அம்மா உங்க பிள்ளை மாதிரி என்ன நினைச்சு இந்த தடவை என்ன மன்னிச்சிடுங்க. யோ, ஏன் பிள்ளையா இருந்தா ஏலக்காயா நசுக்கிறமா நசுக்கி பாயாசத்துல தூக்கி போட்டுருங்க. அட இறியா வர புட்பா புட்பா புட்பா. இந்த பாரு, உங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லு நான் இனிமே உன்னை காதலிக்கல, நிச்சயமா நான் இந்த பக்கமே வரல. இந்த தடவை என்ன விட்டுட்டு சொல்ல புட்பா. நீ எங்க வந்த போ உள்ள. அட சுமாரியா, நீ உட்காரடா கண்ணு. புட்பா உட்காரியா? ஆ உட்காரேன். ஆமா என்ன கோலம்? எங்க ஊர்ல ஒரே ஒரு தெப்ப குளம் தாங்க இருக்கு. நீ ஒரு பெரிய மண்டு 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 யா? நீ யா உன் குளம் கோத்திரம் என்னன்னு கேட்டாக்க எங்க ஊர்ல ஒரே ஒரு தெப்ப குளம் தொப்ப குளம் தெரிய. அதுவா? அதான் இப்ப சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்க. அது சரி, ஏதாவது சொத்து சுதந்திரம் இருக்கா? முதல்லயே சொத்து கிடையாது, சுதந்திரம் ஒண்ணுதான், அதுவும் இங்க போயிட்டு இருக்கு. சொத்து சுதந்திரம் இந்த மூஞ்சிக்கு நம்ம கொடுக்குற இந்த 40-50 தான். யோ அடுத்த மாசத்துல இருந்து பாரு, நீ தங்கி இருக்கிற இடத்துக்கும் பணத்தை புடிச்சிட்டு பாய்க்க கொடுக்குறேன். இந்தாயா, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிற தெரியுமா? தெரியாதுங்க. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனையோ சொல்லிவிடுங்க, இல்லன்னா நின்னுடு போல இருக்கு. பேசாம என் மகளை கட்டிக்கிட்டு வீட்டோட கட. மேல இருந்து கீழே ஊன்றாதயா, இங்க எங்கயா போற? இங்க வா பாய்ங்க, உனக்கு இந்த பள்ளிக்கூட புத்தி போவாத. இங்க பாருயா, கல்யாணம் நடக்கிற வரையிலும் வாத்தி வாத்தி தான். மருமகங்கிற தோரணையில் அப்படி நிமிந்து நிமிந்து நடந்த முதுல ஒண்ணு இருக்காது. போ போ. ஏய் ஆமா, அந்த பையனை கூப்பிட்டு கண்டிச்சு அனுப்புவேன கல்யாணம் வரையிலும் பேச ஆரம்பிச்சிட்டியே. நீ சும்மாறியா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவ்வளவு அழகான பையன், அடக்க ஒடக்கமானவன், என் மகளுக்கு வேற எங்கயா கிடைக்க போறான்?
அதனாலதான் அவனை கட்டி போட்டா பொண்டாட்டிக்கு அடங்கி வீட்டோட கிடப்பான். அதாவது என்ன போல? அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. போய் அதை வெத்தலை மட்டும் எடுத்துக்கிட்டு வா. அப்படியே ஆகட்டும் மகாராணி. இந்தாங்க செங்கோன். வெறும் இன்ப நிலை வெகு தூரமில்லை. என்றும் துன்பமில்லை இனி சோகமில்லை. வெறும் இன்ப நிலை வெகு தூரமில்லை. என்றும் துன்பமில்லை இனி சோகமில்லை. இனி வஞ்சமும் பஞ்சமும் இல்லை. இனி வஞ்சமும் பஞ்சமும் இல்லை. நெஞ்சை வாட்டிடும் கவலைகள் இல்லை. இனி வஞ்சமும் பஞ்சமும் இல்லை. நெஞ்சை வாட்டிடும் கவலைகள் இல்லை. கொடுவாதைக்கும் போதைக்கும் வேலை இல்லை. எங்கள் வாழ்வினில் துயர் வர பாதை இல்லை. என்றும் துன்பம் இல்லை இனி சோகம் இல்லை. அன்பு தாயெனும் கோயிலை நாடி, அன்பு தாயெனும் கோயிலை நாடி, அலை பாயிரு ஆசைகள் கோடி. அன்பு தாயெனும் கோயிலை நாடி, அலை பாயிரு ஆசைகள் கோடி. என்னை வாவென்று தாவிடும் பாசக்குரல், வந்து வாழ்த்திடும் போற்றிடும் நேசக்குரல். என்றும் துன்பம் இல்லை இனி சோகம் இல்லை. வெறும் இன்ப நிலை வெகு தூரம் இல்லை. என்றும் துன்பம் இல்லை இனி சோகம் இல்லை. என்றும் துன்பம் இல்லை இனி சோகம் இல்லை. அம்மா சங்கர், அம்மா சங்கர். இவ்வளவு சாமான்க்கு சேர்த்தா ரூபாய் 300 கிடைக்குமா? திருடங்கிட்ட கொடுத்தா கூட கண்ணை மூடிட்டு 500 ரூபாய் கொடுப்பாங்க. அரே கேரே திருடன். ஒரு பாட்டியாவது ஏன் வரமாட்டேன் நினைச்சியா? ஏண்டா, நான் உங்ககிட்ட பணம் வாங்கும் போது நீ என்ன சொன்ன? உன் இஷ்டப்படி எப்ப வேணும்னாலும் கொடுங்கன்னு சொன்னீங்க. இப்ப நான் ஊர்ல இல்லாதப்ப வீட்டை ஜப்தி பண்ணி எங்க அம்மாவையும் வெளியே வரச்சி கேடா ராஸ்கல். நம்ம அடிச்சு கிரே தரோம். இந்த ஊருக்கு மேல நீங்கள் எப்படி இருக்கான் நம்ம பார்க்கலாம். நிம்ம சங்கருக்கு தோஸ்தி, நிம்ம சங்கருக்கு கல்யாணம் செய்யலாம். இந்த சாயராம் சேடு எப்படின்னு பாக்கலாம். பாரு பாரு, நல்லா பாரு. முதல்ல உன் உடம்ப ஜாகிரதையா பாத்துக்கோ. தொழும்போதிலே கொள்ளும் இன்பமே சொர்க்கம் வாழ்விலே.
அன்பே செல்வம் மாகுமே இளமை நேசமே மண்ணில் சுகமே எல்லை மீறும் அன்பே செல்வம் மாகுமே இளமை நேசமே மண்ணில் சுகமே நம்ம வந்து ரொம்ப நேரமாச்சு. ஆமா பாரு,
நீ பக்கத்துல இருந்தீனா உன்னை விட்டு என்னால பிரியவே முடியல. இத்தனை நாள் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தது போதும், இனிமே என்னை விட்டு பிரியாதீங்க சங்கர். அந்த வேதனை என்னால தாங்கவே முடியாது. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரப்போறேன். வந்து என்னுடைய குடிப்பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டேன். உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு உங்க அண்ணா கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் கேட்க போறேன். நிஜமாவா சங்கர்? எங்க வீட்டுக்கு வர போறீங்களா? எங்க அண்ணா கிட்ட கேட்க போறீங்களா? நான் பாக்கியசாலி, நான் பாக்கியசாலி. அடே பாரு, ஆச்சரியமா இருக்கேன். இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷமா? என்னை மணந்து கொள்ள. பெண் கேட்க. ஓ, வெண்ணிற புறவிகள் பூட்டிய பொன்னிற தேரில் ஏறி யாரு கண்ணிறைந்த என் காதலன்? சொல்லு 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 சொல்லு. வருகிறாரடி. நிஜமாவா? யாரு? முக்கியமான என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை உங்க கையில தான் இருக்கு. என்ன தம்பி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவன் குடிச்சிட்டு வந்து யாரோ வளாடுறான், அவங்கிட்ட என்ன பேச்சு? ஐயா, நான் இப்ப நல்லவன், நானே இருந்தேன். அந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டேன். உங்க தங்க பார்வை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நாலு பேரும் மெச்சும்படியா நல்லபடியா வாழ்க்கை நடத்தணுங்கிறதா இப்ப என்னுடைய ஆசை. அவ்வளவு ஊரத்துக்கு வந்துட்டியா? என்ன திமிர இருந்தா இந்த வீட்டு படியாரி வந்து பொண்ணு கேப்ப? அம்மா, என் மனசுக்கு பிடிச்சவளை, என்ன உயிருக்குயிரா நேசிக்கிறவளை முறப்படி நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு உங்ககிட்ட கேக்குறதுல என்னமா தவறு? அட பாவி, என்ன துணிச்சல் உனக்கு? இதோ பாரு, கண்ட பிச்சைக்காரனோட எல்லாம் சம்பந்தம் வச்சுக்க எங்களால முடியாது. ஊரார் எங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு முந்தி இந்த இடத்த விட்டு போயிடு. ஐயா, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னுடைய நம்பிக்கையை நாசமாக்கிடாதீங்க. பாருகிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க. அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. சங்கர், என்கிட்ட எதுவுமே கேட்காத, அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் காமாட்சி சொல்லிவிட்டாளே. இன்னும் என்ன அவங்கிட்ட பேச்சு? உள்ள வாயா. அம்மா, வாழ்க்கையில தவறு செய்தவன் மறுபடி திருந்தி வாழவே கூடாதா சொல்லுங்க அம்மா. நீ மரியாதையா போக மாட்ட? டேய் முனியா, பாலே இங்க வாங்கடா. என்னம்மா? இவனை புடிச்சு வெளிய தள்ளுங்க. வந்துடுவார், சீக்கிரம் வந்துடுவார். அவன் நான் மறுபடியும் பார்க்காமலே போயிடுவேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீதான் அவனை காப்பாற்றணும். அவன் ஆனாதையா விட்டுடாது. இப்படியாவது அவனை குழந்தை ஒப்படைக்கிற மாதிரி அவனை கைவிட்டுடாது. அமைதியா படுத்துருங்க, அவர் இப்ப வந்துருவாரு. அடிக்கடி பாடுவானே அந்த பாட்டு, கொஞ்சம் பாடுமா?
தங்கச்சி உயிரை விட்டீங்களே, இப்ப என்ன ஆச்சு?
என்னமோ நான் பறந்த வேலை லாட்டரி அடிச்சது அந்த சு வந்தது உங்க தங்கச்சிய கட்டிக்கிறேன் நாலு பணக்காரங்க வீட்டுக்கு வர்றாங்க காமாட்சி நாளைக்கு ஒரு அநாத பையனோட உங்க தங்கச்சி ஓடி போய்த்தான் தெரிஞ்சா நீங்க தலை நிமிந்து வீதியில நடக்க முடியுமா காமாட்சி இந்த வீட்டுல ஓ அதிகாரம் தான் பெருசு நினைச்சுட்டு வாயில வந்தபடி பேசாத காமாட்சி வாயில வந்தபடி பேசாத இந்நேரம் என் மகன் மட்டும் இப்படி சொல்லியிருந்தா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பேன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தப்படுறத விட நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா நீ நிம்மதியா இருப்பேன் பெரிய அவஸ்தையா போச்சு அண்ணா அண்ணா என்னால நீங்க அவஸ்தப்பட வேண்டும் இத்தனை காலம் என்ன காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் அண்ணி இஷ்டப்படி என்ன நடக்கிறேன் தங்கச்சி தங்கச்சி உண்மையாவே சொல்றீங்க அம்மா தங்கச்சி அவதான் வர்றேங்களா அப்புறம் என்ன கொஞ்சம் கூட்டிக்கிட்டு வா ஆமா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளியா பேசிக்கிட்டு இருக்கமா தவிர இவர் யாரு என்ன தெரிஞ்சுக்கவே இல்லையே எல்லாம் உங்க பிள்ளைங்களா நான் வந்து எங்க வீட்டுக்கு ரொம்ப வேண்டியவர் பிஇ படிச்சிருக்கிறாரு என் பொண்ணை இவருக்கு தான் கொடுக்க போறேன் ஆமா ஆமா நான் தான் கட்டிக்க போறேன் மாமா பர்வதி நமஸ்காரம் பண்ணுமா என்ன எப்படி இந்த மாப்பிள்ள பொண்ண பாத்தீங்கல்ல உங்களுக்கு திருப்தி தானே கேக்குறேன் இது என்னையா கேள்வி அவர் முகத்தை பார்த்தா புரியல அப்ப மேகுண்டு மேல்குண்டு என்னையா பூர்ண திருப்தி சரி அப்ப அப்ப என்னையா அப்ப நல்ல நாளா பார்த்து ஒரு முகூர்த்தம் வைக்க வேண்டியதான் இந்தாங்கம்மா நீங்க கேட்ட பூச்சி மருந்து இனிமே தோட்டத்துல எந்த விதமான தொல்லையும் இருக்காது அவ்வளவு விஷம் ஆனா ஒண்ணு மாத்திரம் ஜாக்கிரதை இதை எங்கேயாவது கைதவறி வச்சு யாராவது எடுத்து சாப்பிட்டாங்க அவ்வளவுதான் கைலாசத்துக்கே பிரயாணமாக வேண்டியதுதான் ரொம்ப நன்றி பாரு ஜாக்கிரதையா தன்
சந்தோஷம். பாரு, நீ எதுக்காக இங்க வந்த? உங்களை பார்க்க உங்களை விட்டு பிரியாமல் இருக்க. வேண்டாம் பாரு, வேண்டாம். நீ பேசாம வீட்டுக்கு போ. திரும்பி போறதுக்காக நான் இங்க வரல சங்கர். பாரு, நான் இங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இனிமே திரும்பி போகவே மாட்டேன். உங்களுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்து அனுபவிக்க நானும் வந்திருக்கேன் சங்கர். இனிமே என் வாழ்வு உங்களுடைய. உங்களை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியாது. பாரு, நல்ல யோசனை செஞ்சு பாரு. என்னோடு வாழ்ந்தா உன் வாழ்வு வளம் பெறாது, உன் முகத்திலே புன்னகை மலராது, வீடாக உன்னுடைய எதிர்காலத்தை பாழாக்கிக் கொள்ளாது. உங்களுடைய வாழ்வு பாழாகிக் கொண்டிருப்பதை நான் மட்டும் பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா சங்கர்? என் வாழ்வு இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? எனக்காக. எனக்காக நீங்கள் வாழ விரும்பவில்லையா? இல்லை. உனக்காக நான் அமைத்திருந்த மனமாளிகை இடிந்து விட்டது, தகர்ந்து தரைமட்டமாகிவிட்டது. ஆனால் உங்களுக்காக நான் அமைத்த சொர்க்கத்தில் ஒளி வீச தொடங்கிவிட்டது சங்கர். கண்டதை சொல்லி என் மனதை மாற்ற நினைக்காதே பாரு. சங்கர், உங்கள் இதயத்திலிருந்து என்னை வெளியேற்ற உங்களால் முடியாது. உங்கள் உணர்வோடும் உள்ளத்தோடும் கலந்துவிட்ட நம் காதலை இனி நீங்கள் பிரிக்கவோ துறக்கவோ முடியாது. இதை பாருங்க, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பதில் சொல்லுங்க. என்னை உங்களால் மறக்க முடியுமா? முடியுமா? நீங்கள் மனம் வைத்தா ஒரு சொர்க்கத்தையே உண்டாக்கலாமே சங்கர். சொல்லுங்கள் சங்கர், சொல்லுங்க. என்னால காப்பாற்ற முடியாத வாக்குறுதியை மறுபடியும் அளிக்க சொல்றியா பாரு? மற்றவர்களுக்காக நீங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டாம். உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக காப்பாற்றினால் போதும். சங்கர், நாம் இந்த ஊரை விட்டு எங்காவது போய்விடுவோம். ஒரு சிறு குடிசையில் வாழ்வோம். நான் மண் பிசைந்து தருகிறேன். நீங்கள் சிலைகள் செய்யுங்கள். அந்த சிலைகளை விட்டு கை நிறைய காசோடு நீங்கள் வீடு திரும்பும் போது சங்கர், உங்களுக்காக நான் வாசலில் காத்துக் கொண்டிருப்பேன் சங்கர். காத்துக் கொண்டிருப்பேன் சங்கர். உன் இஷ்டப்படி நடக்கிறேன். இனி இனி நம்மை பிரிக்க யாராவது முடியாது. நாம் இப்போது இந்த ஊரை விட்டே போய்விடலாம். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இங்கே இருக்கு. இதோ இதோ வந்து என்னைக்காவது பார்வதிக்கு பரிசா கொடுக்க அதை தவிர என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இருக்கும் என் அம்மா தான் இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய ஞாபகார்த்தமா அவங்க போட்டிருந்த வளையல்களாவது என்கிட்ட இருக்க வேணாம். சரி சங்கர், நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்பா. அவ்வளவுதான். பார் சங்கர், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம். உனக்கு நான் கொடுக்கும் கல்யாண பரிசா இதை வச்சு. ரொம்ப சந்தோஷம். நம்ம குடும்ப மனத்தை காத்து வந்தவா பாத்து. நாலு பேர் நம்ம முகத்துல காது சுப்பாங்களேன்னு கூட நினைக்காம கல்யாண சமயத்துல கண்டவங்க கூட ஓரவா தூங்கிட்டேன். ஆடி அரு சமர்ப்பயாமே.
என்னை விட்டு
துன்பமில்லை இனி சோகமில்லை என்றும் துன்பமில்லை.